நவ் வீல் ஹாவ் அ ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் யாது மாணவல். நமக்கு தெரிவிக்க வந்திருக்க ஜெயந்தா மேம் பற்றி அருளரசி வில் அட்ரஸ் கேதரிங். அனைவருக்கும் காலை வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்ற குரலுடன் நமது சீஃப் கெஸ்ட் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். ஐ ஆம் மச் ப்ரிவிலேஜ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் அவர் டுடே ஸ்பீக்கர் டாக்டர் ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன். மேம், வெல்கம் மேம். மேம் வாஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் இன் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் வித் 35 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஸ் டூ டாக்டரல் டிகிரி பிஹெச்டி, ஒன் இன் இங்கிலீஷ் அண்ட் அதர் இன் தமிழ். ஆஸ் மாஸ்டர் டிகிரி எம்எட் இன் எஜுகேஷன், எஜுகேஷனலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், எலிகன்ட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ் அண்ட் தார் லிட்ரஸி, கிரிட்டிக் அண்ட் நோட்டட் டிரான்ஸ்லேட்டர். ப்ரொடியூஸ்ட் மோர் தென் 40 ரிசர்ச் பேப்பர்ஸ் in national and international seminars. During her travel in war-torn part of Sri Lanka, she spoke 5,000 schools and university students, 3,000 war widow and 10,000 war victims. She takes titled Manadil Urudi Vendum has exceeded 330 episodes and have won her international repute. Twice visited Toronto, Canada as a special invitee of BASTA Business Tamil Conference 2014 and 2017. In March 2017, she visited Singapore and delivered the first Abdul Kalam Memorial Literature. After the pandemic, she joined hands with the Rotary District 3212 in empowering adolescent girls of 55 schools and young women colleges through the project called Yadu Manaval. From June 2022 to June 2023, where she has addressed experimentally 80,000 rural students. குழந்தைங்கள, கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு இந்த அரங்கம் அதிரம் அளவுக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்து அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நவ் வி ஹாவ் ஒன் ஸ்மால் கவிதை ஃபார் மேம். சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், மூட கட்டுகள் யாவும் தகர்ப்பாராம், காத்து மானிட செய்கை அனைத்தையும் கடவுளக்கினிதாக சமைப்பாராம், ஏத்தி ஆன்மாக்கள் போற்றிட வாழ்வாராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என எம் பாரதியின் வரிகளுக்கு உரித்தானவர், தன் குரல் வழி பெண்மையின் மகத்துவத்தை அகில உலகிற்கும் பறைசாற்றியவர். ஆம், அவரே நம் சிறப்பு விருந்தினர் திருமதி முனைவர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள். இங்கு கூடியுள்ள பெண்களுக்கு ஓர் முன் உதாரணமாக திகழ்பவர். அத்தகு சீர்மிகு சான்றோரை சிறப்புரையாற்றி வழிபடுத்த வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷமாக வணக்கம். மிக்க நன்றி. விஜயகுமாரி மேடம் ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு காலை வணக்கம் அப்படின்னு சொன்ன நபர், அப்புறம் நிர்மல் சார் ஒரு மாலை வணக்கமாக அதை மாற்றினார். பரவாயில்லை, காலையானாலும் மாலையானாலும் பரவாயில்லை, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அத்தனை பேர் சொன்ன வணக்கத்துக்கும் உங்ககிட்டேருந்து பதில் வந்தது, அந்த வணக்கம் தான் நீங்கள் இப்போ கொடுத்த வணக்கம் எல்லாம். இன்னொரு முறை இதே பள்ளிக்கூடத்தில் அல்லது உங்களுடைய கல்லூரியில் யாராவது பேச வருவார்களே ஆனால், அப்பாடா இன்னைக்கு கிளாஸுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு வர்றது முதல்ல.
இல்லை, நாங்கள்லாம் ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுடைய மனசை எங்களுக்கு அளவிடக்கூடியது தான். ஒரு சின்ன விண்ணப்பம், எந்த காரணம் கொண்டும் வெறும் கையோடு வராமல் பார்த்துக்கோங்க. கையில் ஒரு சின்ன குறிப்பேடு, ஒரு பேனா கண்டிப்பாக வேணும். இங்கே வந்து சொன்னவங்க அத்தனை பேர்கிட்டையுமே ஒரு சின்ன குறிப்பேடு கையில் இருக்கும். ஏன்னா இன்றைய தேதி அது, இன்றைக்கி 22ஆம் தேதியில் இருக்கும், ஜூலை மாதம் இருக்கும், 2024. இப்போ நான் வந்து வணக்கம் அப்படின்னு சொன்ன நிமிடத்தை என்னால் இப்போ வாழ்க்கையில் திருப்பி எடுக்க முடியாது, அந்த நிமிடம் கடந்து போயிடுச்சு. அப்போ இன்றைக்கு என்ன சம்பவித்தது, யாரை சந்தித்தோம், என்ன எல்லாம் பேசினார்கள், ஏன்னா வந்து எல்லாரும் ஏதோ ரெண்டு நல்ல வார்த்தை உங்களுக்காக கொடுத்தாங்க இல்லையா, அப்போ அது அத்தனையும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. வீட்டுக்கு போய் தாய் தகப்பன் கேட்பாங்க, இன்றைக்கி யாரோ வந்தாங்க இல்லையா உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு, உங்கள் கல்லூரிக்கு வந்தாங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பேசிட்டு கிளம்பி போயிடலாம். ஆனால் உங்களுக்காக ஒரு மணி நேரம், என்னுடைய ஒரு மணி நேரம் இல்லை, இங்கே உட்காந்துருக்கிறது 1000 குழந்தைங்க அப்படின்னா 1000 மணி நேரத்திற்கு கணக்கு காண்பிக்கணும் நாம். அப்போ அதை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா வீட்டில் உங்களால் சொல்ல முடியும். விஜயகுமாரி மேடம் மிக அழகாக அந்த யாதுமானவள் பற்றி சொன்னாங்க. நிர்மல் சார் தன்னுடைய மனைவி நந்தினி மேடம் எப்படி ஒரு யாதுமானவளாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. பெரும்பாலும் அது ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட் மேம், ஏதோ ஒரு 4 வருடம் 5 வருடம் 10 வருடத்துக்காக அல்ல, இது லைஃப் டைம் ப்ராஜெக்ட். எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த யாதுமானவள்கிட்ட எப்பொழுதுமே விஜயகுமாரி மேடம் ஒரு கேள்வி கேட்பாங்க, யார் இந்த யாதுமானவள் அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்க ஒரு அரை வினாடி திகைச்சு உட்காந்துருப்பாங்க, அடுத்த நிமிடம் மேம் பார்த்துட்டே இருப்பாங்க, திடீர்னு குழந்தைங்களுக்கு புரியும், புரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த யாதுமானவள், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மறுபடியும் அதையே கேட்குறேன், யார் இந்த யாதுமானவள், அவ்வளவே தான். சரி, நாங்கள் தான் யாதுமானவள் ஆயிடுச்சு, அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இந்த பதிலை வாங்கிறதுக்காக தான் வந்தோம், நான் தான் அந்த யாதுமானவள் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தோம். ரோட்டேரியன்ஸ் ரோட்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அழகான ஷால் போடுறாங்க, நினைவு பரிசு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு குழந்தைக்கு மனசில் தோணுச்சா, இதே பள்ளிக்கூடத்தில் இந்த மேடை இங்கேயே தான் இருக்க போகுது, ஒரு நாள் வரும், அந்த நாள் இந்த மேடையில் நான் ஏறுவேன், என்னுடைய தோளுக்கு ஒரு ஷால் பொன்னாடை போத்துறதுக்கு யாராவது இருப்பாங்க, ஒரு பூங்கத்து கிடைக்கும், ஒரு நினைவு பரிசு கிடைக்கும்னு இங்கே பெரியவர்களுக்கெல்லாம் அந்த மாலை போட்ட பொழுது, டிட் எனிபடி திங்க் ஆஃப் இட், யாருக்காவது மனதில் அது தோணுச்சா, எந்த குழந்தை மனதிலையாவது கை தூக்கலாம், மிக்க நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட், அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுமா, வெரி குட். இல்லை இது எல்லாருக்கும் போடும்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, எந்த ஒரு மனதிலையாவது வரும் வரும், எனக்கும் ஒரு காலம் வரும், நான் மேலே நிற்பேன், கண்டிப்பாக எனக்கு மேலே எனக்கும் என் தோழியும் போடுவாங்க அப்படின்னு, அந்த யாதுமானவர்களுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். யார் இந்த ரொட்டேரியன்ஸ்பா, யாருமே தங்களை பற்றி சொல்லவே இல்லை. கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜோனல் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரசிடென்ட் அப்படிங்கிறாங்க, ட்ரெஷரர் அப்படிங்கிறாங்க, இத்தனை பேரை ஒன்றா பார்க்க வாய்ப்பே கிடைச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அழகாக இருக்குது, பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாகவே பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்வீங்க, ஆனால் பார்ஷியலாக ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிதாக கைத்தட்டினீங்க. இந்த குழந்தைங்க உங்களுடைய ஹெச்எம் வந்தபோது அப்படியே சந்தோஷமாக ஆர்வமாக ஒலி எழுப்பி அவங்க தோளுக்கு ஒரு பொன்னாடை வந்தபோது அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. அதே மாதிரி சிவகுமார் சார் தோளுக்கு ஒரு பொன்னாடை வந்தபோது மறுபடியும் இங்கேருந்து ஒரு சந்தோஷம் வந்தது. இப்போ நான் உங்ககிட்ட திரும்பி இதற்காக தான் வரேன், யார் இந்த ரொட்டேரியன்ஸ், இன்றைக்கி வீட்டுக்கு போய் இவங்களை பற்றி நீ சொல்ல போகிற, அப்பா அம்மா கிட்ட சொல்ல போகிற, பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி கண்ணை பார்த்து அவங்கக்கிட்ட பேச போகிற, இன்றைக்கி மேடையில் நாங்கள் ரோட்டரியிலிருந்து இருக்கக்கூடிய பெரிய நபர்களை பார்த்தோம். தாய் தகப்பன் உடனடியாக என்ன கேட்பாங்க தெரியுமா, அதில் என்ன பெரிய விஷயம், நமக்கு என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. இந்த ரோட்டரி இயக்கம் அப்படிங்கிறத பற்றி உள்ளங்கைக்குள்ளே எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் இருக்குது, தேவையில்லாததை தேடாமல் இன்றைக்கி போய் தேட போகிறீங்க, ஹூ ஆர் தீஸ் ரொட்டேரியன்ஸ், வாட் இஸ் ரோட்டரி மூவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்றை நான் சொல்கிறேன், எங்களுடைய காலகட்டங்கள் 1950, 60, 70 அந்த காலகட்டங்களில் உங்களை விட சிறிய குழந்தையாக இருந்தபோது, இங்கே ஒரு குழந்தை வந்து ஆடினா இல்லையா கனிஷ்கா, அந்த குழந்தையை விட கூட சிறிய வயதாக இருந்த பொழுது உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், என்ன காரணம், இந்த வெல்லூர் போலியோ இராடிகேஷனில் ப்ளே பண்ண அவங்க நீங்கள் எடுத்த பங்கு மிகப்பெரிய பங்கு, சாதாரண பங்கு அல்ல. இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ஜான் ஜேக்கப் அவருடைய பங்கு மிக மிக பெரிய பங்கு இங்கே இருக்கக்கூடிய வெள்ளூர் சிஎம்சியில். சரி, என்ன பண்ணுனாங்க, எங்களுடைய காலகட்டத்தில் இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிற போலியோ நோய் மிக சாதாரணமாக எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது, மிக சாதாரணமான ஒன்று.
இப்போ உங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களை பார்க்க கூட முடியாது. ஆனால் நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்து வந்தோம். எப்படி நாங்கள் அதனால் பாதிக்கப்படாமல் தப்பி வந்தோம் அப்படிங்கிறதுக்கு இயற்கைக்கும் இறைவனுக்கும் தான் நன்றி சொல்லணும். இந்த போலியோ நோய் தாக்குனா அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னால் பார்த்த கொரோனா மாதிரி ஒன்றா உயிர் எடுக்கும் இல்லைன்னா மிஞ்சி வருவோம், அப்படி அல்ல. அந்த போலியோ நோய் தாக்கும்போது ஒரு ஒரு 10 நாட்கள் ஒரு விஷக்காய்ச்சல் மாதிரி வரும். அந்த விஷக்காய்ச்சலிருந்து மீண்டு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வரும்பொழுது கால்கள் அப்படியே சூம்பி போயிடும். ஒரு நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கீரை செடி எடுத்து அந்த வெயிலில் போட்டிங்கன்னா எப்படி ஆகும்? 10 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே துவண்டு போயிடும். நிற்க முடியாத அளவுக்கு அந்த கால்களுக்கு பலமே இல்லாமல் போயிடும். அந்த குழந்தைகளால் நடக்க முடியாது, அந்த குழந்தைகளால் நிற்க முடியாது, அந்த குழந்தைகளால் ஓட முடியாது. பெரும்பாலும் வகுப்பில் குறைந்தபட்சம் 2-3 குழந்தைகள் அப்படி இருப்பாங்க. திருமண வீட்டுக்கு போனீங்களா, கண்டிப்பாக 5-6 உறவினர்கள் அப்படி இருப்பாங்க. சாலையில் நீங்கள் போகும்பொழுது தாங்கி தாங்கி சாஞ்சு சாஞ்சு வரக்கூடிய கால்கள் முழங்காலுக்கு கீழ் சூம்பி போயிருக்கக்கூடிய நபர்களை வாழ்க்கையில் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நோய் வந்ததுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கு நிரந்தரமான மனவேதனையாக குழந்தைகள் மாறிப்போவாங்க. இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி வருவாங்க, எப்படி வளருவாங்க, எப்படி இவர்களுக்கு வேலை கிடைக்கும், எப்படி இவர்களுக்கு வாழ்க்கை அமையும், அப்படி இருந்த நபர்களை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். போகிற எல்லா மேடையிலும் இந்த 83வது மேடை உட்பட ஒவ்வொரு முறையும் போலியோ நோயை பற்றி பேசும்பொழுது நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்வேன். யாருக்காக நன்றி சொல்வேன் தெரியுமா? என்னுடைய மகனின் கால்கள் உறுதியாக இருப்பதற்கு போலியோவுக்கு, அதை விராடிகேட் பண்ண உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. என் பேர குழந்தையுடைய கால்கள் நல்லா இருக்கிறதுக்கு நன்றி. என் எதிரில் இருக்கக்கூடிய இந்தியாவின் எதிர்காலம் உறுதியாக இருக்கிறதுக்கு இவங்க தான் பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. என்ன அதுன்னு தெரியுமா? ஒரு போலியோ மருந்து கொடுக்கணும் அப்படின்னா 250 ரூபாயிலிருந்து 275 ரூபாய் வரைக்கும் ஆகும். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு டோஸ் single dose ஆஃப் போலியோ ட்ராப்ஸ் 275 ரூபீஸ் வரைக்கும் ஆகும். 250-275 வரைக்கும் போகும். கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது. 3 முறையாவது அந்த சொட்டு மருந்து உங்களுக்கு தரப்படணும். ரோட்டரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், விஜயகுமாரி மேடம் சொல்லலை பட் ஷீ இஸ் அ மேஜர் டோனர், தன்னுடைய குழந்தை கால்கள் மட்டும் இல்லை இருக்கிற அத்தனை குழந்தைகளுடைய கால்களும் உறுதியாக இருக்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பு மறுபடியும் பணம் கொடுத்துட்டே இருக்கு. ஏன்னா அரசாங்கத்தால் அந்த பணத்தை செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக. உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, உங்களுக்கு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. சின்ன குழந்தையாக நீங்கள் இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து வந்து உங்கள் அம்மாவுக்கிட்ட சொல்லி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் தவறாமல் 3 முறை அந்த சொட்டு மருந்து கொடுத்து இன்றைக்கி ஓடி வந்து நீங்கள் உட்கார்றதுக்கு காரணமானவங்க இந்த மேடையில் இருக்கிறவங்க. எவ்வளவு முடியும் கைத்தட்டுவோ அவ்வளோ கைத்தட்டு. ரைட். அடுத்த பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அத்தனை பேரையும் நல்லா பார்த்துக்கும். ஏன்னா இவர்களுக்கு அங்கிருந்து பார்க்கும்போது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் முகம் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தனித்தனியாக இவங்களை தெரியும். நாளைக்கு எங்கேயாவது ஒரு பேருந்து நிலையத்திலேயோ இல்லை ஒரு கடைக்கிட்டேயோ இல்லை ஒரு தியேட்டர்கிட்டேயோ எங்கேயாவது இவர்களை தாய் தகப்பனோட பார்க்கும்பொழுது ஓடி வந்து பக்கத்தில் நின்று எல்லாருக்கிட்டேயும் ஒரு வணக்கம் கேட்டேன் தானே, அந்த வணக்கத்தை இவங்க பக்கத்தில் வந்து நின்று சொல்லுங்கள். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்க, எங்கள் கல்லூரிக்கு வந்தீங்க, அப்போ எங்களால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வணக்கம் சொல்ல முடியல, பொதுவான ஒரு வணக்கம் கொடுத்து எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம். வணக்கம், இது எங்கள் அம்மா எங்கள் அப்பா, என் கால் உறுதியாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், மிகப்பெரிய நன்றின்னு அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு போ. அதுதான் நீ செய்ய கை தட்டலாம், தயங்கவே வேண்டாம். நான் இன்னொன்று கூட சொல்வேன், கை தட்டாமல் பக்கத்தில் யாராவது மொபைல் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க கையை கடன் வாங்கி கூட நீ தட்டலாம். எப்படியும் அவங்களோ பயன்படுத்துறதில்லை பாராட்டுறதுக்கு, அவங்க கையை நீ வாங்கி கூட தட்டலாம். இதாச்சா? சரி, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் பண்ணுறேன், எங்கள் ஊர் குழந்தைகளுக்கு பண்ணுறேன், எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு பண்ணுறேன். ஆனால் இன்னும் உலகத்தில் 2 நாடுகளில் இன்னும் போலியோ இருக்கிறது. இன்னும் அந்த போலியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஏகேஎஸ் முத்து அண்ணாச்சி எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒன்று அனுப்பியிருந்தார், பயமாக இருக்குது மீண்டும் வருமோ இது அப்படிங்கிற அச்சத்துக்குள்ளே வந்துட்டோம் நாம் அப்படின்னு. அங்கே இருக்கிற குழந்தைகளுக்காகவும் இங்கே இருக்கக்கூடியவங்க பணம் இன்னும் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அடுத்த வீட்டு குழந்தையாக இருந்தானே, எதிர்த்த வீட்டு குழந்தையாக இருந்தானே, எல்லாம் அம்மா அப்பா தானே, எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சரி, அப்போ ரோட்டரினா என்னன்னு, இது மட்டும் அல்ல, ரோட்டரி அடுத்தது இன்னும் பெரிய விஷயமா பண்ண போகிறாங்க. சார், அந்த சத்தம் கொஞ்சம் குறைக்க முடியுமா அந்த குழந்தைங்க? தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் அ லாட். அடுத்தது ரோட்டரி ஒரு பெரிய இயக்கத்துக்குள்ளே இறங்குறாங்க. பெண் குழந்தைங்களான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
மற்ற நாடுகளெல்லாம் 7 வயதுலேருந்து 13 வயதுக்குள்ளே அந்த வேக்சினேஷன் போட்டு முடிச்சிடுறாங்க. அதுவும் 3 டோஸ் தான் கொடுக்கணும். அது எதற்காக அப்படின்னு சொன்னால் குறிப்பாக பெண்களுக்காக மட்டும்தான். நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் கூட இந்தியாவில் உலகளாவ பெண்கள் ஒரு குறிப்பிட்ட புற்றுநோயால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அல்லாமல் கர்ப்பப்பையினுடைய வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்வோம். அதற்கான மாற்று மருந்து மிகவும் விலை அதிகமாக உள்ளது. குறைந்தபட்சம் 6000-8000 மேலே வரக்கூடியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அதை வாங்கி போட முடியாது. அது எப்படி இருக்கணும், 7-13. ஆனால் நாங்கள் அதை என்ன எடுக்கிறோன்னா கல்லூரி வயதும் எடுக்கலாம். 18, 19, 20 வயது குழந்தைகளை கூட உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு. அப்படி ஒரு வேக்சினேஷன் வரும்பொழுது அங்கேயும் தனது கையை நீட்டி உதவி செய்கிறதுக்காக இறங்கி இருக்கக்கூடியது ரோட்டரி. ரோட்டரி அமைப்பு தான் அதுக்குள்ளே வந்திருக்கு. இப்போது கடந்த 3ஆம் தேதி திண்டுக்கல் இருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பு அதற்கான ஃப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்வோம், அதை பற்றின புரிதலுக்கான நோட்டீஸ் அதை குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி வருமே ஆனால், விலை குறைவாக வருமே ஆனால் மறக்காமல் நீ செய்ய வேண்டியது, உன்னுடைய கையில் இருக்கிற மொபைலை ரீசார்ஜ் பண்ணுறியோ இல்லையோ, புதிதாக சுரிதார் வாங்குறியோ இல்லையோ, காலுக்கு புது செருப்பு வாங்குறியோ இல்லையோ, அந்த பணத்தெல்லாம் சேர்த்து நீ செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னா, இவர்கள் பங்களிப்பு ஒரு பக்கம் இருக்கும், அரசு பங்களிப்பு ஒரு பக்கம் இருக்கும், உன்னுடைய பங்களிப்பும் இருக்குமே ஆனால் உன்னை எதிர்காலத்தில் கர்ப்பப்பையினுடைய வாயில் வரக்கூடிய மிகப்பெரிய கொடுமையான அந்த புற்றுநோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏன்னா நீங்களும் நானும் இப்போ பேசிகிட்டு இருக்கும்பொழுது எத்தனையோ பெண்கள் அதனால் இறந்துட்டுருக்காங்க. அதற்கான மாற்று மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, ஆனால் அது விலை அதிகமானது. ரோட்டரி அதையும் தன் கையில் எடுத்துகிட்ருக்கு. சரி, அதற்கு அடுத்தது இன்னொரு நபரை பற்றி சொன்னாங்க, AKS VR முத்து அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி. முத்து அண்ணாச்சியோடு எனக்கு எப்படி அறிமுகம் ஏற்பட்டது அப்படிங்கிறையும் சொல்கிறேன். அவர் கூட நான் பண்ணக்கூடிய இந்த யாதுமானவள் தாண்டி தர் இஸ் அனதர் ப்ராஜெக்ட், விமென் ரொட்டேரியன்ஸ். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பற்றி கண்டிப்பாக யோசிக்கலாம். ஒரு 2015 சுதந்திர தினத்தன்னைக்கு August 15 என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்போ யார் முத்து அண்ணாச்சின்னு எனக்கு தெரியாது. அப்போ நிதயம் நலனை பற்றி கூட எனக்கு புரிதல் கிடையாது. எங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், மதுரையில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ். மீறி போனால் ஒரு 150 பேர் இருந்தால் ஜாஸ்தி, வயதில் பெரியவங்க தான் எல்லோரும் வந்திருக்காங்க. கொடி ஏற்றியாச்சு. வந்து உட்காந்ததுக்கப்புறம் என்னுடைய ஒரு ஸ்பீச், என்னதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, வாணிபத்தில் அறம் அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லாவற்றிலும் அறம் இருக்கணும், வியாபாரம் பண்ணும்போது அதுலேயும் அறம் இருக்கணும். அதனால் வாணிபத்தில் அறம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசணும். எல்லா மேடைகளையும் பேசி முடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செய்தி ஒன்று நான் சொல்வேன். பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். நீ கவனமாக கேளு தங்கமே, அதுதான் நீ முதல்ல பண்ணுது. எப்போ கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், நான் இன்னும் அதை சொல்லும்பொழுது எல்லாம் தலையை குமிஞ்சிக்குவீங்க, கையெல்லாம் பார்ப்பீங்க. தாண்டி வா. பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். அதுவும் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். அந்த உள்ளாடை பொருத்தமானதாகவும் போதுமானதாகவும் இல்லாமல் போகும் பொழுது பெண் குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். அது மட்டுமல்ல, பல நேரங்களில் படிப்பை கூட பாதியில் விட்டுவிட்டு அவர்கள் விலக நேரிடும். இதை தான் நான் சொன்னேன். இதை விட நாகரிகமாக ஒரு மேடையில் இதை பேச முடியாது. பேசியாச்சு. இறங்கும் பொழுது எம்பினால் ஒரு 4-5 ஆண்கள் வந்து நிற்கிறாங்க. அதில் ஒரு குரல் மட்டும்தான் கேட்குது. நான் திரும்பி கூட அவரை பார்க்கலை. என் காதில் கேட்ட அந்த குரல், உள்ளாடைகள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க, பெட்டிகோட் சொல்கிறீங்களா? எனக்கு இவ்வளவு தெளிவாக ஒரு நபர் என்கிட்ட எனக்கு இது புரியலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது திரும்பி நான் சொன்னேன், நான் பெட்டிகோட் சொல்லலை, பேண்டீஸ் பற்றி சொல்கிறேன், பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஜெட்டி பற்றி சொல்கிறேன். முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. சரி அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், ஆமாம், இது இல்லாததுனால பல பெண் குழந்தைகள் மாதவிடாய் காலத்தில் மென்சஸ் டயத்தில் கண்டிப்பாக நாப்கின் அரசாங்கம் கொடுத்துருது. அந்த சானிட்டரி நாப்கினை வைக்கிறதுக்கான உள்ளாடை இல்லாமல் போகும்போது பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு வருவதில்லை. அந்த நாட்களையும் அவங்களால் சமாளிக்க முடியறதில்ல. சொல்லியாச்சு, நான் வந்துட்டேன். எண்ணி 15 நாள் கழித்து விருதுநகரில் இருக்கக்கூடிய முத்து அண்ணாச்சியுடைய நிறுவனமான இதயம் நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருது. ஐ ரிசீவ்ட் அன் இமெயில். அந்த அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, விருதுநகரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3 விகிதம்
உள்ளாடைகள் வழங்குகிறோம், உங்களால் வர முடியுமா? இப்போ ஒரு விஷயம் புரியணும், அதாவது கை தட்டுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கை தட்டு வாங்குறது, ஆனால் உன்னுடைய பிரச்சனையை பற்றி பேச வரும்போது நீ கை தட்டுற இல்லையா, இது உண்மையானது. நான் உங்ககிட்ட இப்போ மிக மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க, வசனங்களில் பார்த்துருப்பீங்க, பஞ்ச் டயலாக் அப்படின்னு பார்த்துருப்பீங்க, கதாநாயகர்கள் ஹீரோ அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே எது ஆண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா விதவிதமாக அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் வயசையும் கணக்கில் எடுத்து நான் சொல்கிறேன், எப்போது ஒரு பெண்ணின் வலியை, வேதனையை, துன்பத்தை வாயை திறந்து அவள் சொல்லாமல் அவள் மௌனத்தை புரிந்து கொண்டு ஒரு ஆண் கையை நீட்டுகிறானோ உதவ, அதுதான் ஆண்மை என்பது பெயர். ரைட், அப்போ என்ன பண்ணலாம், அப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. அப்போ திரைப்படங்களில் வரக்கூடிய கதாநாயகர்கள் பாய்ந்து பாய்ந்து பத்து பேரை விரட்டி ஒரு பெண்ணை காப்பாற்றுற மாதிரி ஒரு 50வது டேக் 60வது டேக்கில் அவங்களுக்கு பார்த்தா டூப்பெல்லாம் போட்டு வரும்போது கை தட்டி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறோம் இல்லையா, தாண்டி வா அம்மா, தே ஆர் நாட் ஹீரோஸ், தே ஆர் என்டர்டெய்னர்ஸ். 3 மணி நேரம் உன்னுடைய கவலைகளை மறந்து உன்னை ஒரு சொப்பன லோகத்திற்கு கடத்தி செல்வதற்காக காசு கொடுத்து அவர்களை செய்ய சொல்கிறாய், தே ஆர் கால் என்டர்டெய்னர்ஸ், உங்களை மகிழ்விப்பவர்கள், அவர்களுக்கு ஹீரோ என்று பெயர் கிடையாது, ஹீரோயின் என்று பெயர் கிடையாது. உண்மையான ஹீரோ, உண்மையான ஹீரோயின் யார் அப்படின்னா, இங்கே பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு, அங்கே பெரிய சூறாவளி வந்திருக்கு, அங்கே மிகப்பெரிய சுனாமி அடிச்சிருக்கு அப்படின்னு டிவி முன்னால் உட்காந்து சேனல் மாற்றி நீயும் நானும் கொஞ்சம் கூட மனசில் கவலை இல்லாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக அடிச்சு கட்டிட்டு முதல்ல ஓடக்கூடிய இந்த ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை ரொட்டேரியன்ஸும் தான் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். அதுதான் ஹீரோயிசம், உண்மையான வீரனின் பண்பு. அப்படின்னா என்னுடைய துன்பத்தை காட்டிலும் உன்னுடைய துன்பம் எனக்கு மிகப்பெரியது. அப்போ பெரிய வெள்ளம் வரும்பொழுது நானும் நீயும் ஐயோ வெள்ளம் வந்திருக்குப்பா அப்படின்னு நினைப்போம், ஆனால் இவங்களோட பழகினதுக்கப்புறம் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சு தெரியுமா, ஐயோ இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்கே, இந்த வெள்ளத்தில் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னு தெரியாதே, எத்தனை பெண்களுக்கு மாதவிடாய் நேரமாக இருக்குன்னு தெரியாதே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதே. 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் எழுந்திருச்சு அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைக்கு போயிட்டு வர்றது கூட அவ்வளோ வெக்கப்படுவோமே. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை பேர் பார்க்கும்பொழுது இந்த வெள்ளத்தில் இடுப்பளவு நனைஞ்சு போகக்கூடிய, அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கப்புறம் 10 நாள் அவளுக்கு கண்டிப்பாக ரத்தப்போக்கு இருக்கும், எப்படி சமாளிப்பாங்களோ தெரியாதே அப்படின்னு நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல உட்காந்து யாருக்கும் உதவாமல் புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது சானிட்டரி நாப்கின்லேருந்து ஆரம்பித்து இன்னர் வேர்லேருந்து அத்தனையும் எடுத்துகிட்டு ஓடக்கூடிய ஆட்கள் உண்டு அப்படின்னா ரோட்டேரியன்ஸ் மட்டும்தான் ஓடுவாங்க. அப்போது முத்து அண்ணாச்சி எப்போ விருதுநகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி குழந்தைகளுக்கு நாங்கள் தரோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது நான் நினச்சேன் இதற்கு பெயர் தான், திஸ் இஸ் வாட் யூ ரியலி கால் மேன்ஹுட், மனித நேயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இதுதான். வாயை திறந்து எனக்கு இங்கே வலிக்குதுப்பா, இங்கே எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, இந்த வார்த்தைகள் என்னை காயப்படுத்துதுப்பா அப்படின்னு எதுவும் சொல்லாமலேயே கண்ணில் இருக்கக்கூடிய வலியை உன்னுடைய மௌனத்தால் புரிந்து கொண்டு நீ கேட்பதற்கு முன்னால் உதவ ஒரு நபரால் வர முடியும் என்றால் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கும் பொழுது புரிந்து கொள், அந்த நபர்கள்தான் ஆண்கள், அதுதான் ஆண்மை. அதை தவிர பஞ்ச் டயலாக் பேசி 10 இடத்தை தாண்டி குதிச்சு பாட்டு பாடி இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்கு உன்னையும் என்னையும் மகிழ்விக்க வந்தவர்கள். முத்து அண்ணாச்சி அன்னைக்கு தொடங்கினதுலேருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக விஜயகுமாரி மேடமும் கூட வராங்க, போகிற எல்லா ரோட்டரியிலையும், அது சங்கரன் கோவில் போனால் அங்கேயாக இருக்கட்டும், ராமநாதபுரம் போனால் அங்கே, எங்கெல்லாம் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு வருஷா வருஷம் விடாமல், இதாவது நாங்கள் சொல்லிட்டோம் 1,04,000 குழந்தைங்கள சந்திச்சிட்டோம் அல்லது 4,500 குழந்தைங்களை சந்திச்சிட்டோன்னு, முத்து அண்ணாச்சி எத்தனை பேருக்கு இன்னர் வேர் கொடுத்துருக்காருன்னு தெரியாது. இது பெரிய இயக்கமாகவே மாறி இருக்கு. போகிற பக்கம்லாம் ரோட்டரி கிட்ட நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் அவங்க சொல்கிறாங்க சரி மேம் பண்ணிட்டோம் அப்படின்னு. நீ யோசிச்சுப்பாரு, சாதாரணமாக நீ அணிய வேண்டிய அந்த உடை பொருத்தமாகவும் போதுமானதாகவும் இல்லை, அது என்ன 3 ஒரு கணக்கு மேடம், மழைக்காலமாக இருக்கு, உன்னை போட்டுட்டு போறீங்க, போட்டுட்டு போயிட்டு வந்த உடனே அது மறுபடியும் மாற்றுவதற்கு ஒன்று, அது ஈரம் காயவே இல்லை, ஈரமான உள்ளாடை மாதிரி ஒரு கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. எங்களுடைய வாழ்நாளில் இப்படி மேடையில் நின்று
நீங்க படுற கூச்சமோ வெட்கமோ எதுவும் இல்லாம உங்க கண்ணு பார்த்து என்னால ஏன் பேச முடியுது தெரியுமா? எங்க தலைமுறையில நாப்கின் கிடையாது. அம்மா புடவையே 15 கிழிச்சு 20 கிழிச்சு அதை பயன்படுத்துவோம். பள்ளிக்கூடம் போறதுனாலே அவ்வளோ பயமாக இருக்கும். உட்காந்து எழுந்திருக்கும் பொழுதுலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்போம். இதை நான் சொல்லும் பொழுது ஒரு ரொட்டேரியன் போனவர், ஐ திங்க் நவ் ஹி ஷுட் பிகம் பிடிஜியாக இருக்கணும், எங்கள் கோயம்புத்தூர் பெல்ட், அங்கே அவருடைய மனைவி ஃபர்ஸ்ட் லேடி, அவங்க திரும்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அம்மா புடவையை 10 கிழிச்சுன்னு சொல்கிறீங்க மேம், அம்மா கிட்டே ஒரு புடவை தான் இருக்கும், அந்த புடவையை 10 கிழிக்கிறது அந்த காலத்தை தாண்டி வந்தவங்க நாங்கள். அப்போ இங்கே ஒவ்வொரு படியாக இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு படியும் யாரோ கட்டி வச்சு நாங்கள் ஏறல, அம்மா ஒத்தொத்த படியை கட்டி அந்த படிக்கு மேலே அந்த படிக்கு மேலே அந்த படிக்கு மேலே வந்து ஒரு 15 படி கட்டிட்டு மேலே வரும்போது எங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நீ இன்னும் 15 படி கட்ட வேண்டாம், 15 படி நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம், இனி மேலே வா, மேலே வந்து 16 படியை கட்ட ஆரம்பி, உனக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறைக்கு நீ கொடுக்கணும். அதுதான் யாதுமானவள். அப்போ வாழ்க்கையில் இனி திரைப்படங்கள்லையோ ஊடகங்கள்லையோ வரக்கூடிய அந்த நபர்கள் அல்ல, வாழ்க்கையில் பார்ப்பதற்கு பெரிய ஹீரோ மாதிரி உங்க தோன்றாது. தோற்ற பொலிவு ரொம்ப அழகாக நிர்மல் சார் சொன்னார், உருவ அழகு அப்படிங்கிறது எவ்வளோ நாள் தாங்க பிடிக்கும், ஆனால் அகழகு தானே மிகவும் முக்கியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் யாதுமானவளாக முழுமையாக நீ மாறணும் அப்படின்னா புரிந்து கொள், நீ யாதுமானவள் தான், ஆனால் யாதுமானவள் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஸ்டேஜ், அப்படியே தேக்க நிலை இல்லை, அது வளர்ந்துட்டே இருக்கும். நான் பேசுறதுக்கு முன்னால் அவசரமாக ஓடி வந்து பாரதியாருடைய கவிதைகளை சொன்னாங்க இல்லையா மேடம், மேடம்க்கு ஒரு பெரிய நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஒருத்தர் பேச வராங்க அப்படின்னா அதுக்கு பொருத்தமாக வந்து ஒரு கவிதை சொல்லணும்னு தோணுச்சு பார்த்தியா அப்படின்னு. அன்னைக்கும் இன்னைக்கும் பாரதியை மிஞ்சி பெண்ணை கொண்டாடின ஒரு நபர் கிடையாது, ஆனால் பாரதி பார்த்த புதுமை பெண்ணை தாண்டி வாழ்க்கை வளர்ந்தாச்சு. பாரதி பார்க்கும்போது இருந்த புதுமை பெண் வேறு, சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரியலில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படிங்கிறது பாரதியின் தீர்க்க தரிசனத்தில் கிடைச்சிது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள்லாம் வந்தாச்சு, 2024 குழந்தைங்க. ஆனால் எம்முன்னால் நான் பார்க்கும்போது யாரை பார்க்குறேன்னு தெரியுமா, கல்லூரி குழந்தைங்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஐ டோன்ட் கால் யூ கேர்ள்ஸ்ன்னு கூப்பிடல, நான் குழந்தைகள் குழந்தைகள்னு சொன்னால் கூட, காலேஜஸ் ஆர் மென்ட் ஃபார் விமென் நாட் ஃபார் கேர்ள்ஸ், ஸ்கூல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் கேர்ள்ஸ், அவ்வளோதான். பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கல்லூரிக்கு வந்தாச்சா மென் அண்ட் விமென் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயாவது கொஞ்சம் குழந்தைத்தனம் இருக்கும், அங்கேயாவது கொஞ்சம் ஓடிப்பிடிச்சு விளையாடும், அங்கேயாவது கொஞ்சம் காரணம் இல்லாமல் சிரிக்கும். ஆனால் 18 தாண்டி பொறுப்பாக கல்லூரிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா மிக மென்மையான உன்னுடைய தோள் மேலே மிகப்பெரிய பாரத்தை இந்தியா ஏற்ற போகுது. அந்த பாரத்தை தூக்கி நிற்கும் பொழுது உனக்கு புரியணும், ஐ எம் நாட் அ கேர்ள் பட் ஐ எம் அ வூமன், ஜஸ்ட் நாட் அ வூமன் பட் தி வூமன். உங்களுக்கு புரியும், அ வூமன்னா எந்த பெண்ணாக வேணாலும் இருக்கலாம், தி வூமன் அப்படின்னா இந்த பெண் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேலே வந்தாச்சு. என்னெல்லாம் பண்புகள் தேவைப்படும் அம்மா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேத்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தபோது ஒன்று படித்தேன், ரொம்ப சந்தோஷமான ஒன்று, அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒன்று. அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு தெரியும், ஏரோநாட்டிக்கல், அதுக்கு அவருக்கு தெரியும் என்ன அப்படின்னா காற்று இயக்க இயல் அப்படின்னு சொல்லுவோம், ஏரோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போய் தேடிப்பார், ஏதோ ஒரு பெண்மணி வந்தாங்க எதையோ சொன்னாங்கன்னு பார்க்காத, போய் தேடிப்பார், சொன்னது சரிதானான்லாம் பாரு, சொன்ன வார்த்தைகளை நெருப்பில் போட்டுப்பார், இது முளைக்குமா அப்படின்னு பாரு, அதாவது சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் விதைகள் மாதிரி மனதில் போய் விழணும். இந்த ஏரோடைனமிக்ஸ் பற்றி பார்க்கும்போது ஒரு சின்ன வண்டு இருக்கு, கொஞ்சம் பெரிய உருவமாக இருக்கக்கூடிய வண்டு, பம்பிள் பீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை போய் தேடிப்பார். இந்த பம்பிள் பீ இதனுடைய உருவத்துக்கும் ஃபார் தி சைஸ், ஃபார் தி வெயிட் அண்ட் தி ஷேப், இது மூன்றின் படி ஏரோடைனமிக்ஸ் வச்சு பார்த்தா அதனுடைய சின்ன மெல்லிய சிறகுகள் இருக்கும் தானே, அந்த சிறகுகளுடைய நீளம் அதுக்கு போதுமானதாக இருக்காது. சிறகுகள் இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இவ்வளவு உறுதியாக இருக்கணும், என்ன காரணம், இந்த பம்பிள் பீயினுடைய த சைஸ் த வெயிட் அண்ட் தி ஷேப் ஆஃப் த பம்பிள் பீ ஷுட் பி சப்போர்ட்டட் பை த ஸ்பேன் ஆஃப் இட்ஸ் விங், அந்த கை அது எவ்வளோ நீட்டிட்டு இருக்கு அந்த சின்ன இறகு, அதனுடைய அகலம் அவ்வளோ அழகாக இருந்தால் தான் முடியும். அப்போ ஏரோடைனமிக்ஸ் விஞ்ஞானத்தை வச்சு என்ன சொல்லிடுச்சு, எ பம்பிள் பீ கெனாட் ஃப்ளை, அந்த வண்டால் பறக்க முடியாது அப்படின்னு விஞ்ஞானம் நிரூபிச்சிருச்சு. இதனால் முடியாது, இந்த சைஸ் இந்த ஷேப் இந்த வெயிட்டுக்கு இவ்வளோண்டு சின்னதாக மெல்லியதாக இருக்கக்கூடிய சிறகு வச்சுட்டு அதனால் அசையக்கூட முடியாது அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா ரொம்ப ரொம்ப கிண்டலாக சொல்கிறாரு. நல்ல காலம், அந்த பம்பிள் பீ அதுக்கு விஞ்ஞானமும் தெரியாது, ஏரோடைனமிக்ஸும் தெரியாது, அது என்னமோ அவன் சந்தோஷமாக பறந்துட்டுருக்கு, அது பறந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி விஞ்ஞான ஆய்வு என்ன சொல்லுது, இந்த ஷேப்புக்கும் சைஸுக்கும் கண்டிப்பாக என்னால் பறக்க முடியாதுப்பா. அப்போது விஞ்ஞானம் சொன்னாலும் சரி,
அடுத்த வீட்டுக்காரங்க சொன்னாலும் சரி, சொந்த வீட்டுக்காரங்க சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் உன் மனதில் நீ பறக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன்னை நிறுத்த யாராலையும் முடியாது. அது படித்த போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதுவும் அவ்வளோ கிண்டலாக வேற எழுதியிருந்தார். ஃபார்ச்சுனேட்லி த பம்பிள் பீ டஸ் நாட் நோ நீதர் சயின்ஸ் ஆர் ஏரோடைனமிக்ஸ் அண்ட் இட் இஸ் ஹாப்பிலி ஃப்ளையிங். சந்தோஷமாக அது பறந்துட்டு இருக்கு. உன்னை பற்றி தான் எல்லாரும் அப்படி முடிவெடுப்பாங்க. உன்னால் இதெல்லாம் முடியாது, உன்னால் அதெல்லாம் முடியாது. நீயாவது கலெக்டர் ஆகுதாது, நீயாவது ஒரு ஐபிஎஸ் ஆகுறதாவது, நீயாவது நாட்டுடைய பிரதம மந்திரி ஆகுறதாவது, நீயாவது கல்வி அமைச்சர் ஆகுறதாவது, நீயாவது மிகப்பெரிய அட்வொகேட் ஆகுறதாவது. உன்னை பற்றி எல்லோரும் உட்கார்ந்து தீர்ப்பு எழுதிட்டு இருக்கும் பொழுது நீ தீர்ப்பு எழுத மாட்டே, பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எழுத போகிற ஆளாக இருப்பேன். யூ வில் பிகம் த சொல்யூஷன். நோ ஜட்ஜ்மெண்ட், சொல்யூஷன். பேசுகிறாங்களா சந்தோஷமாக நன்றி அப்படின்னு சொல்லு. மீண்டும் பேசுகிறாங்களா நன்றி மீண்டும் தருக அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இரு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அது மட்டும்தான் வேலை. உன்னை பற்றி பேசுகிற வேலையை மட்டும் ஆண்டவா உங்களுக்கு கொடுத்துருக்கான். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான்? பேசுகிறவங்களை பின்னால் விட்டுட்டு முன்னால் போயிட்டே இரு அப்படிங்கிற வேலையை உனக்கு கொடுத்துருக்கிறதுனால போயிட்டே இருப்போம். மறுபடியும் 22ஆம் தேதி 7வது மாதம் 2024 உட்காந்துருக்கோம். நான் எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 5-6 தடவையாவது இந்த தேதியை சொல்லிகிட்டே இருப்பேன். இதை கூட யார்கிட்டேருந்து படித்தேன் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா கிட்டேருந்து தான் படித்தேன். ஏன்னா இதற்கு முன்னால் நமக்கு எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க, இதற்கு முன்னால் எத்தனையோ விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்திருக்காங்க, ஆசிரியர் பெருமக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் ஏன் அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஆதர்சமாக இருக்கார், ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கார்? ஆசிரியர்கள் பார்த்தாலும் அண்ணாந்து பார்த்தாலும் அவருடைய வெளிச்சம் தெரியுது, குழந்தைகள் அண்ணாந்து பார்த்தாலும் அவருடைய வெளிச்சம் தெரியுது, இராணுவ வீரர்கள் அண்ணாந்து பார்த்தாலும் வெளிச்சம் தெரியுது, விஞ்ஞானிகள் பார்த்தாலும் தெரியுது, அரசியல்வாதிகள் பார்த்தாலும் தெரியுது. அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய துருவ நட்சத்திரமாக ஒரு நபர் மாறணும் அப்படின்னு சொன்னால் அவர் மனதில் ரொம்ப அழகாக நிர்மலா சார் சொன்னது, வள்ளுவர் சொன்னதை அவ்வளவு அழகாக அப்துல் கலாம் ஐயா மேலே கொண்டு போனார். என்னன்னு சொன்னது, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அவர் அதை சொன்ன இடம் என்ன தெரியுமா? இந்த வணக்கம் கூட அவர்கிட்டேருந்து படித்தது தான். இதையும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. எங்கே தெரியுமா? மொழியே தெரியாமல் பன்னாட்டு கருத்தரங்கத்தில் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தில் தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் இருக்கிறது தெரிஞ்சவங்க, தமிழே தெரியாதவங்க, தமிழ் இருக்கிறது கூட தெரியாதவங்க, அப்படி அத்தனை பேரும் உட்காந்துருக்கும்போது ஐயா ராஷ்டிரபதி அவரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி நிறுத்தும் போது வந்து நின்று நான் அவரை அறிமுகப்படுத்தணும், ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா அங்கே நடந்த கொடிசியா ஹால் எங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஆங்கிலத்தில் ஐயா அறிமுகப்படுத்தியாச்சு. இப்படி கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, இரும முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்ன காரணம்? ஐயா பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய மெய்க்காப்பாளர்கள் அவருக்கு என் பக்கம் திரும்பிடுவாங்க அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தோடு. ஐயா வந்து நின்று வணக்கம் சொன்னது மட்டுமல்ல, வெள்ளத்தனைது மலர் நீட்டம் அப்படிங்கிறத திருத்தமாக ஒத்தத்த வார்த்தையாக பிரித்து சொன்னது மட்டும் அல்ல, எல்லாரையும் திருப்பி சொல்லவும் வச்சார். இறங்கி வரும்போது எனக்கு புரிஞ்சது என்ன தெரியுமா? ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் ஒரு நபர் போகணும் அப்படின்னா அவர் வகுப்பில் அவருக்கு மட்டும் யாரும் பாடம் எடுக்கலை, அவர் கூடவும் ஒரு 15 பேர் உட்காந்துருப்பாங்க, 20-30 பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரை தாண்டி வாயிலிருந்து, ஆசிரியர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கக்கூடிய மனதாக பண்படுத்தி, வயல் மாதிரி மனதை உழுது பண்படுத்தி களையெடுத்து நீர் பாய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மனுஷன் மனசில் மட்டும்தான் அந்த விதை போய் விழுந்தது. விழுந்த அடுத்த நிமிஷம் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு வெள்ளத்தனையது உல மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு போய் நின்ன இடம் ராஷ்டிரபதி பவன். அடுத்தது அவர்கிட்ட படித்த பெரிய விஷயம், கை தட்டலாம் ஐயாக்காக, தயக்கமே படாது. பக்கத்தில் இருந்த கை தட்டல அப்படின்னா அவங்க தயங்குறாங்க, உனக்கு தயக்கம் இல்லை. இந்த தேதியை பற்றி பேசி தானே ஐயா உள்ளே வந்தார். இந்த தேதி கொடுத்தது தான் ஐயாவுடைய பெரிய விஷயம். நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த 22/7/2024 மறுபடியும் சொல்வேன். இது கூட நான் ஐயா கிட்டேருந்து படித்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஐயா தான் கொடுத்தாரு. 2020 இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, புரிஞ்சிட்ருப்பீங்களா, அது கூட தெரியாது. எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால், ஆ கொரோனா வந்துருச்சு, நம்மளெல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க, வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அடைக்கிறது வேற, அடை காக்கிறது வேற. அடை காக்கிறது எப்போ தெரியுமா? வெளியில் சூழல் சரியாக இல்லாத போது பாதுகாப்பாக தனது குஞ்சுகளை காப்பாற்றி கொண்டு ஒரு தாய்க்கோழி மேலே உட்கார்ந்துருக்கும் பக்கத்தில். அடை காப்பது, வெளியே வந்தால் நோய் இருக்கிறது, நாங்கள் பார்த்து கொள்கிறோம், அதுவரை உள்ளே பத்திரமாயிரு அப்படின்னு ஒரு நாடு சொல்லிச்சு அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாம் சொன்னாங்க, ஆனால் இந்தியா இன்னும் அழகாக சொல்லிச்சு. உங்கள் வீட்டு வாச கதவை தட்டி உள்ளே வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக வகுப்பெடுத்த ஆசிரியர்கள், வேறு எந்த நாட்டிலையும் இது நடக்கலை. என்னுடைய மாணவிகள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க,
மாணவர்கள் இருக்காங்க, எல்லாரும் என்கிட்ட கேட்டது, அப்படி என்ன இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம், எதுக்காக மொபைல் மூலமாக ஆன்லைன் டீச்சிங் பண்ணிட்டுருக்கீங்க, நிதானமாக போனால் போதும் இல்லை. அப்போ நான் திருப்பி சொன்னேன், நீங்கள்லாம் வளர்ந்த நாடாக இருக்கலாம், நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு, இரண்டு கல்வி ஆண்டுகள் காணாமல் போச்சு அப்படின்னா 12ஆம் வகுப்பில் இருக்க வேண்டிய குழந்தை கொரோனா போகும்போது இன்னும் 10ஆம் வகுப்பில் இருக்கும், கல்லூரிக்கு வர வேண்டிய குழந்தை இன்னும் 12ஆம் வகுப்பில் இருக்கும். வளரக்கூடிய நாடு, என்ன சவாலையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் போய் தான் ஆகணும். உங்களுக்கு 2 வருஷம் பெருசு இல்லை, எங்களுக்கு 2 வருஷம் ரொம்ப பெருசு. இப்போ நீ கை தட்டினது யாருக்கு தெரியுமா? மாற்று மருந்து கண்டுபிடித்த அத்தனை விஞ்ஞானிகளுக்காகவும் இப்போ நீ கை தட்டியிருக்க. ஓடி ஓடி எல்லாருக்கும் கொரோனா காலத்தில் உதவின ரொட்டேரியன்ஸ்க்காக கை தட்டியிருக்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு ஒத்திகை கூட பார்க்காம சாதாரணமாக கையில் ஒரு க்ளவுஸ் போட்டாலே 5 நிமிஷத்துக்குள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு நீல நிற அங்கியை அணிஞ்சுக்கிட்டு 8 மணி நேரம் அதுக்குள்ளே இருந்த மருத்துவர்களுக்காக நீ கை தட்டியிருக்க, செவிலியர்களுக்காக கை தட்டியிருக்க, காவலர்களுக்காக கை தட்டியிருக்க. அந்த நேரத்துலேயும் இல்லாத காசை செலவழித்து உனக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கி உன் கையில் கொடுத்தவன் தாய் தகப்பனுக்காக நீ கை தட்டியிருக்க. அப்போ 2020 இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, நடந்தது. நீங்கள் யாரும் திரும்பி கவனிக்கவே இல்லை. பெரும்பாலும் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு மீன் குஞ்சு தன்னுடைய அம்மா கிட்ட கேட்டது. சாதாரண மீன் குஞ்சு இல்லை அது, இட்ஸ் அ வேல், மிகப்பெரிய திமிங்கலம். அது என்ன பண்ணுதுன்னா அவங்க அம்மாட்ட கேட்டுகிட்டே வருது. என்ன கேட்டுட்டு வருது, கடல் அப்படிங்கிறாங்களே அது எங்கே இருக்குது, அதில் பெரிய பெரிய மீன்கள்லாம் வருமாமே, சுறா மீனெல்லாம் வருமாமே, அவங்களாம் எங்கே இருக்காங்க, ரொம்ப அபாயமான இடமாக இருக்குமே, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சிரிச்சுட்டே அவங்க அம்மா சொன்னது என்னவாகன பதில் தெரியுமா, கடலுக்குள்ளே தான் நீ இருக்க, எதற்குள்ளே இருக்கியோ அது ஒரு நாளும் உனக்கு தெரியாது, எந்த இந்தியா உன்னை பக்கத்தில் நின்று காப்பாற்றி காப்பாற்றி மேலே கொண்டு வருதோ அந்த இந்தியாவை பற்றி உனக்கு அவ்வளோதான் புரியும். 2020 எந்த நாடுகளுக்கெல்லாம் மருத்துவம் இல்லையோ, எந்த நாடுகளுக்கு கொரோனாவுக்கு மாற்று மருந்து இல்லையோ, அவங்க அத்தனை பேருக்கும் இலவசமாக எந்த நாடும் கொடுக்கல, அமெரிக்கா கொடுக்கல, பார்த்து நீக்கிற சைனா கொடுக்கல, ரஷ்யா கொடுக்கல, இந்தியா கொடுத்தது, எல்லா நாடுகளுக்கும் இந்தியா கொடுத்தது. அப்போது இதைத்தான் மனதில் வச்சுட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தோட ஐயா சொன்னது, 2020 இந்தியா வல்லரசாகும். கொஞ்சம் கூட நகர்த்தி சொல்லலாம், வல்லரசு மட்டுமல்ல நல்லரசாகவும், யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு பெரிய நபராக மாறினோம். அதை உள்வாங்கிட்டேன் இல்லையா, இந்த தேதி மறுபடியும் ஞாபகம், ஏன்னா நமக்கு என்ன ஆகணும், யாதுமானவளாக மாறணும். யாதுமானவள் தான், ஆனால் எப்படி இருக்கும், நான் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த படிப்பக்கத்தில் ஒரு சின்ன கம்பளி பூச்சி போயிட்டு இருந்தது, நான் அதுக்கிட்ட அதை பார்த்து பேசிட்டே வந்தேன், ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், நீனு எவ்வளோ எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன முட்டையாக இருக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் கம்பளி பூச்சி பருவம் ரொம்ப ரொம்ப, கம்பளி பூச்சி இல்லை புழுவினுடைய பருவம், த லார்வா ஸ்டேஜ், ரொம்ப கடினமானது. நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும், இலைகளாக சாப்பிட்டுட்டே இருக்கும். என்ன காரணம், ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எந்த உணவும் இல்லாமல், காற்று இல்லாமல், நீர் இல்லாமல், தன்னை சுற்றி தானே தவம் மாதிரி தன்னைத்தானே அடைகாத்து கொண்டு ஒரு கூட்டுப்புழுவாக மாறணும். அந்த கூட்டுப்புழுவாக மாறி வெளியில் வரும்போது மறுபடியும் புழுவாக வரக்கூடாது. எப்படி வரணும், ஒரு வண்ணத்து பூச்சியாகவோ அல்லது ஒரு பட்டுப்பூச்சியாகவோ வெளியில் வரணும், முழுவதும் வளர்ந்த ஒன்றாக வரணும். அதே பரிணாம வளர்ச்சிக்குள்ளே தான் நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். அதனால 22/7/2024 ரொம்ப பெரிய விஷயம். இப்போ எப்படி நம்ம மேலே வரப்போகிறோம் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னா, உங்கள் அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு தெரியுமா, நீ வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஐயோ என் பொண்ணுக்கு பசிக்குமே அப்படின்னு அவசரமாக கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கறதுல இல்லை அம்மாவும் அப்பாவும், ஐயோ என் பொண்ணுக்கு உடை வேணுமே அப்படின்னு வாங்கி கொடுக்கறதுல இல்லை, உன்னுடைய வசதிகளை உருவாக்குறதே இல்லை. 1924 அந்த காலகட்டத்தில் ஃபிசிக்ஸுக்காக ஒருத்தருக்கு நோபல் பரிசு கிடைத்தது, நீ போய் தேடிப்பார், இசிடார் ஐசக் ரபாய் அப்படிங்கிறது அவருடைய பெயர், ISIDOR, இசிடார் ஐசக் ரபாய். அவருக்கு நோபல் பரிசு கிடைத்த உடனே எல்லாரும் மைக் எடுத்துட்டு ஓடி வருவாங்க இல்லையா, ஓடி வந்து இதற்கு யார் காரணம், யார் காரணம், யார் காரணம் கேட்பாங்கல்ல, அதே மாதிரி அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியம் எல்லாருக்கும், விஞ்ஞானி ஏதோ எல்கேஜியில் பெரிய ஆளானா அம்மா காரணம், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் காரணம்னு சொல்லலாம், இவர் ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கக்கூடிய நபர் எங்கள் அம்மா காரணம்னு சொல்கிறாரு, ஏன் உங்கள் அம்மா காரணம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், சிறிய வயதிலேருந்து வீட்டுக்கு நான் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி போகும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளே போன உடனே எங்கள் அம்மா எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் குட் குவெஸ்சன் டிட் யூ ஆஸ்க் யுவர் டீச்சர் டுடே, என்ன நல்ல கேள்வி உன் ஆசிரியரை இன்று நீ கேட்டாய். நமக்கெல்லாம் ஆசிரியர் கேள்வி கேட்குறது தானே தெரியும், புரியலை அப்படின்னா ஒரு குழந்தை எழுந்திருச்சு நின்று
ஆசிரியர்கிட்ட எனக்கு இது புரியலை, இது இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா. அப்போ ரொம்ப அழகாக இசிடார் ஐசக் ரபாய் சொல்றாரு, மை மதர் யூஸ் டு ஆஸ்க் மீ வாட் குட் க்வெஸ்சன் டிட் யூ ஆஸ்க் யுவர் டீச்சர் டுடே. ஒவ்வொரு நாளும் விடாம எங்க அம்மா இது கேட்டுட்டே இருப்பாங்க. இது கேட்க 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 தான் எனக்கு புரிந்தது, இன்னும் புதியதை கண்டுபிடிக்கணும், இன்னும் புதியதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடிய நோபல் பரிசினுடைய விதை விழுந்தது எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் விடாம என்னை கேட்ட கேள்வியில. அம்மா கேட்காட்டாலும் பரவாயில்ல, நீ வகுப்புல கேட்க போற. யாதுமானவள் அப்படின்னு சொல்லவங்களுக்கு தீராத தாகம் இருக்கும், அறிவு தாகம் இருக்கக்கூடிய பெண்மணி அவள். தீராத தாகம், எத்தனை கிடைத்தாலும் அந்த பசி தீராது, எத்தனை கிடைத்தாலும் அந்த தாகம் தீராது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்னு அறிவுக்காக தேடி தேடி ஓடக்கூடிய குழந்தை. இவ்வளவு அழகாக இத்தனை பேர் இருக்கக்கூடிய அரங்கங்கள், வெளிநாட்டில் கூட குழந்தைங்களை பார்க்கும்போது இவ்வளவு குழந்தைங்க முடியாது. இந்தியாவை விட வேற எந்த நாட்டிலையும் இத்தனை ஜனத்தொகைக்கு கல்வியை கொண்டு வந்து கொடுத்த நாடு வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு கல்வி கிடைக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் முடியாது, இங்கிலாந்தில் முடியாது, ஜப்பானில் முடியாது, எங்கேயுமே கிடையாது. கல்விங்கிறது மிகப்பெரிய ஆடம்பரம், கொடைன்னு பேர் அதுக்கு. அப்படிப்பட்ட கல்வி உன் கையில் வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது, கேர்ள்ஸ் ஆனாலும் சரி விமன் ஆனாலும் சரி, என்ன வாட் இட் மேக்ஸ் யூ டு பி யாதுமானவள். அதையும் நிர்மல் சார் ரொம்ப அழகாக சொன்னார், மன உறுதி வேணும், நெஞ்சில் தைரியம் வேணும், உன்னுடைய கான்ஃபிடென்ஸ் வேணும், வீரம் வேணும் அப்படின்னு வரிசையாக அழகாக ஒரு அழகான பட்டியல் போட்டுட்டே வந்தார். ஏன்னா மனசுக்குள்ளே நானே டிக் போட்டுகிட்டே வந்தேன், ஆமாம் நான் சொல்ல நினச்சது இதுவே தான். ஆனால் நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். மனதுக்குள்ளே அடுத்ததையும் எடுத்துக்கோ, பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. இதுவும் எல்லா மேடைகளையும் மறக்காமல் நான் சொல்லிட்டே போகிறேன், பெண்மை என்பது வீரம் சார்ந்தது, ஆண்மை என்பது அழகு சார்ந்தது. நீங்கள் நினைக்கலாம் மேம் அவசரத்தில் மாற்றி சொல்லிட்டீங்களோ அப்படின்னு, இல்லை இல்லை அவசரமாக கேட்டாலும் நிதானமாக கேட்டாலும் இதுதான் என் பதில். பெண்மை என்பது வீரம் சார்ந்தது, ஆண்மை என்பது அழகு சார்ந்தது. ஆண் பார்க்கிற பார்வையில் மட்டும்தான் பெண் எப்படி அழகாக இருக்க வேண்டும்னு வர்ணனை வரும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ இறங்கி வர வேண்டும் அப்படின்னு ஆண் கவிதை பாடலாம், ஆனால் அடுத்த வேளை சோறு யார் சமைப்பாங்கன்னு உங்கள் அம்மா கேட்டாங்க அப்படின்னா பதில் கிடையாது. இப்படி ஏன் அழகு மட்டுமே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த வேளை யார் பண்ணுவாங்க? பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. புறநானூற்று பாடலில் படிச்சிருக்கல்ல, ஒரு அம்மா கிட்ட வந்து கேட்பாங்க, உன் மகன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, முதல்ல தந்தை கிளம்பி போனார் போருக்கு, அவர் திரும்பி வரல, சகோதரன் கிளம்பி போனால் அவன் வரல, கணவர் கிளம்பி போனார் அவரும் திரும்பி வரல, என் மகனை அனுப்பியிருக்கேன் எங்கே இருக்கேன்னு தெரியாது. ஆனால் தன்னுடைய வயிற்றை காமிச்சு சொல்லுவாங்க, புலி இருந்து போகிய வயிறு எங்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு புலி 10 மாதம் எனக்குள்ளே இருந்து இப்போ போருக்காக இறங்கி போயிருக்கிற அந்த காலி வயிறு தான் எனக்கு தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. போருக்கு போன அந்த மகனை விட வீரம் யாருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தரையா போருக்கு மறுபடியும் திரும்பி வரமாட்டார்கள் என்று தெரிந்தபடி அனுப்புகிறா இல்லையா அந்த பொண்ணு, அவளுடைய வீரம் மிக மிக பெரிய வீரமாக இருக்கும். இப்போ நீ கை தட்டுறது புறநானூற்றில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு அல்ல, நீயும் நானும் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னும் இந்திய எல்லையில் பரபரப்பும் படபடப்பும் கண்டிப்பாக இருக்கிறது. எந்த சேனல் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒழுங்காக பார்க்க வேண்டிய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை இளைஞர்களை இராணுவத்தில் நம்ம இழந்துகிட்டே இருக்கோம். லெப்டினன்ட் கர்னலாக இருக்கலாம், மேஜராக இருக்கலாம், தெரியாது. ஏன் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கூட நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் அவர்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்டே வந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப இளமையான பெண்கள் எல்லாமே விதவைகளாக அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அதில் அன்ஷுமன் சிங் அப்படின்னு சொல்லி 23 வயது, இப்போ தான் ஹி வாஸ் அ டாக்டர். அவரை சந்தித்து 8 வருடங்களாக அவரோடு அன்பில் இருந்த பெண்மணி, மிக சின்ன பெண்மணி. யார் வீட்டில் இருந்தாலும் ஐயோ இவ்வளோ சின்ன குழந்தையாப்பா அப்படின்னு கேட்போம் நாம். ஒரு 20களின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை விதவையாக வந்து அங்கே நிற்கிறாங்க. இவங்க அத்தனை பேருக்கும் திரௌபதி முர்மு மேடம் இறங்கி வந்து அவார்டு கொடுக்குறாங்க. மற்றவர்களெல்லாம் ஏறி போய் திரௌபதி மேடம் கிட்டேருந்து வாங்குறாங்க. வரும்பொழுது இந்த பெண்ணுடைய கணவர் சியாச்சிங் அந்த இடத்துல மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக, இவர் மருத்துவர், காப்பாற்றுவதற்காக போராடினதில் உயிரிழந்தவங்க. 19ஆம் தேதி ஒரு ஜூலை மாதம் போனவரிடம் எங்களுக்கு செய்தி வருது. ஆனால் 18ஆம் தேதி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க, கல்யாணம் ஆகி 2 மாதம்தான் ஆயிருக்கு. இளமையாக அந்த பொண்ணு வந்து நிற்கிறாங்க, இவர் எப்படி இறந்தார், எப்படி மற்றவர்களுக்காக உயிர் துறந்தார் அப்படிங்கிறத அப்படியே படிச்சுட்டே வராங்க. கண்ணில் கலக்கம் இல்லாமல், முகத்தில் எந்த கலக்கமும் இல்லாமல் அப்படியே அந்த பெண் நின்றுட்டுருக்கா.
வந்து அவகிட்ட பதக்கத்தை கொடுத்துட்டு திரௌபதி முர்மு மேடம் தோளை மெதுவாக தட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஒரு அம்மாவால் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் அந்த பெண்ணுக்கு. மிக மென்மையாக தோள்களை தட்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்க இல்லையா, அந்த கைத்தட்டல் யாருக்கு அப்படின்னா, இப்பொழுதும் எல்லையில் நிற்கக்கூடிய யாருடைய கணவனோ யாருடைய தகப்பனோ யாருடைய மகனோ யாருடைய நண்பனோ யாருடைய மகளோ யாருடைய தாயோ யாருடைய துணைவியோ எல்லையில காப்பாத்துறதுக்காக நிற்கக்கூடிய அத்தனை மதுரை வீரன் சாமிக்கும் எல்லை காளிகளுக்கும் நீங்க கைத்தட்டுவீங்க. இதுதான் யாதுமானவள். யாதுமானவள் தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லிட்டே இருப்பா. அது யார் கொடுத்ததானாலும் நன்றி சொல்லிட்டே இருப்பா. அப்போ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் யாதுமானவள் இஸ் கிராட்டிடியூட். நன்றி 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 திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பா. என்ன காரணம், நமக்குன்னு அவங்க செஞ்ச உதவிக்கு அவ்வளோ பெரிய நன்றி. சரி, அப்போ யாதுமானவள்ங்கிற உமன் அவளுக்கு என்னெல்லாம் குணம் இருக்கணும், நான் உமனுக்கு என்னெல்லாம் குணம் இருக்கணும்னு எப்பவும் சொல்வேன். இப்போ அதை இன்னும் அதிகமாகிட்டே வரேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மொபைல் ஃபோன் அப்படின்னு கையில் ஒன்று வந்து உட்காந்துருக்கு. பாரதியார் சொன்ன காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னா, காலை எழுந்தவுடன் வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் படிப்பாக இருக்குது. பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அவர் சொன்ன உடனே காதில் ஹெட்ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய பாடலை கேட்டுட்ருக்கோம். மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னா இருக்கவே இருக்கு ஐபிஎல் மேட்ச், அதை இங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். பாரதியார் சொன்னது அது அல்ல, காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னா முதல் நாள் விட்டுட்டு போன பாடத்தை படிச்சுடு. பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, குழந்தைங்க வந்து கடவுள் வாழ்த்து அப்படின்னு தொடங்கும் பொழுது, காளியை கொண்டாடி ஐகிரி நந்தினி அப்படின்னு தொடங்கினாங்க. நீ எவ்வளவு பெரியவ தெரியுமா, எத்தனை கரங்கள் இருக்கு தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய வீராங்கனை தெரியுமா அப்படின்னு அவளை வாழ்த்தி பண்ணாங்க. நான் நினைச்சேன் யாதுமானவளுக்கு எவ்வளவு பொருத்தமான கடவுள் வாழ்த்து சொல்றாங்க இந்த குழந்தைங்க அப்படின்னு நினைச்சேன். எத்தனை பேருக்கு அது புரிஞ்சதுன்னு தெரியாது. மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னா, யாதுமானவள் உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய பெண்மணி. அதுவும் நான் யாருடையது கேட்டேன் அப்படின்னா, நீங்க கிரண் பேடியுடைய புத்தகம் இருக்கு, ஐ டேர் அப்படின்னு, டிஏஆர்இ டேர். எதுக்காக சொல்கிறேன்னா, மனதில் குறிப்பெடுத்தால் மறந்து போகும் கண்ணா. இனி யார் வரும்போது சின்ன நோட் எடுத்துக்கோ, அதில் அப்படியே எழுதிவை. நீ சொல்லலை நான் அப்படி டெக்ஸ்ட் பண்ணிவிடுவேன் மேடம் அப்படின்னு. உன்னுடைய மொபைலில் நான் டெக்ஸ்ட் பண்ணாலும் அப்படி தான் வரும், ஆனால் உன்னுடைய கையெழுத்து எனக்கு வராது. அது உன்னுடையது மட்டும்தான். இன்னைக்கு காலையில் நாங்கள் உணவு இருந்ததுக்காக இருந்த நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில், அந்த ஹோட்டலில் இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னு யாராவது ஒருத்தர் எழுதுவாங்க இல்லையா, அந்த நபருடைய கையெழுத்து அவ்வளோ அழகாக இருக்குது. எங்களுக்கு பார்க்கும்போது மதிவானன்னு ஒரு பேர், எனக்கு அங்கே பாராட்டினது பார்த்தா அது இங்கேயும் பாராட்டணும். அன்றாடம் அன்றாடம் எழுதுகிற போர்டு தானே, அதே ரோஸ்டை பற்றி எழுத போகிறோம், அதே மசால் வடையை பற்றி எழுத போகிறோம், இதைத்தானே திருப்பி திருப்பி எழுதுகிறோம். யாரும் நின்று கூட பார்க்கறதில்ல, ஒரு சர்வர் வந்தால் சொன்னால் போகுதுன்னு இல்லை, உட்காந்து எழுதிட்டு அதுக்கு மேலே ஒரு மிக அழகான திருக்குறளும் எழுதிட்டு, என்னால் முடியும் என்று நினை, முடிந்து விட்டது என்று நினைக்காதே அப்படின்னு வேற கீழே எழுதியிருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னு பாரு. அப்போ நான் நினச்சேன் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ இயல்பாக வந்து சொல்கிறாங்க. அப்போ உனக்கு கையில், உன்னுடைய கையில், உன் பேனாவால், உன்னுடைய நோட்புக்கில், உன் கையெழுத்தில் ஒன்று எழுதுற அப்படின்னா உன் கைக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்பெல்லிங் தெரியலன்னா எழுதி பார்ப்போம் தானே, உன்னுடைய கைக்கு ஞாபகம் இருக்கும். மசில் மெமரி அப்படின்னு பேர் அதுக்கு. உன்னுடைய உடம்புல உள்ள மசில், ரோட் மெமரின்னு சொல்லுவோம், மசில் மெமரி. உன்னுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயத்துக்கும் அது ஞாபகமாக இருக்கும். அறிவு மறந்தாலும் உடல் மறக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோ. நம்ம முதல்ல உமனில் தொடங்குகிறோம், அப்புறம் கேர்ளுக்கும் திரும்பி கண்டிப்பாக நான் வரேன். ஒரு யாதுமானவளான உமனாக இருக்கணும் அப்படின்னா, டபிள்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாட் இஸ் த டபிள்யூ ஸ்டாண்ட், விமென் அப்படின்னு பன்மையே சொல்லலை, உமன் அப்படின்னு சிங்குலர் தான் சொல்கிறேன். வாழ்க்கை ஒத்தொத்தையாக உதுத்து உதுத்து தான் எடுக்கும் நம்மளை. அப்போ டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா வாரியர் அப்படின்னு அர்த்தம். வாரியர் அல்ல, எப்போ பார் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிற பொம்பளை அல்ல, வாரியர். யார் பெரிய வாரியர்னா, எல்லையில் நிற்கிற ஆள் இல்லை, உங்க அம்மா பெரிய வாரியர். அப்பா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை மாதம் பூரா அது எப்படி செலவழிக்கணுமோ செலவழித்து மிச்சமும் படுத்தி அடுத்து மேற்கொண்டு நீ கல்வியை நோக்கி நகர்றதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா. யாராவது வந்திருக்கும் போது செலவுக்கு பணம் இல்லைன்னு அப்பா பக்கத்தில் வந்து கேட்கக்கூடியது உங்ககிட்டயா இருக்காது, அம்மா கிட்ட தான் வந்து கேட்பார் ஏதாவது இருக்கா பணம் அப்படின்னு கேட்கும்போது. அவர் கேட்கறதுக்கு முன்னாலேயே அம்மா எங்கிருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. வீட்டில் என்ன பணங்காட்சி மரம் இருக்கான்னு கேட்போம், இல்லை
பணத்தை மறுபடியும் 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 தண்ணியை செலவழிக்கிறத விட கூட சிக்கனமாக செலவழிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அன்றாடம் அன்றாடம் நீ பாராட்டினது கிடையாது, கொண்டாடினது கிடையாது, யாதுமானவள் அம்மா நீ அப்படின்னு சொன்னது கிடையாது. மதர்ஸ் டே அன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை கூட்டிகிட்டு போய் எங்கம்மா சூப்பராக சப்பாத்தி பண்ணுவாங்க, சூப்பராக இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, அன்னைக்கு இன்னும் அதிகம் வேலை கொடுத்து கட்டிப்பிடிச்சு அம்மா ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரதோடு நிறுத்திடுறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அம்மாவை உட்கார வச்சு மதர்ஸ் டே இன்னைக்கு நான் வேறு மாதிரி கொண்டாடுறேம்மா, நான் சமைக்கிறேம்மா, நான் சமைக்கிறேன், உங்களை உட்கார வச்சு சாப்பாடு நான் போடுறேம்மா, அது எப்படியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால் அது மதர்ஸ் டே. யுவர் மதர் இஸ் அ வாரியர், போராளி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு போய் காலை தொட்டு தலையில் வச்சு நன்றி சொல்லு. உன்ன மாதிரி விளையாடிட்டும் ஆடிட்டும் ஓடிட்டும் இருந்த பெண்மணி நீங்கள்லாம் வந்த அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தீபாவளிக்கு புடவை எடுக்கணும்னா கூட உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச புடவையாக எடுத்து சட்டை தைச்சுக்கோமான்னு இல்லைடா வேண்டாம், உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் காலேஜ்லாம் வரும் சட்டை கூட உன் அளவில் தைச்சுக்கோ பரவாயில்ல நீ போடுவியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அம்மாக்கள் அட்லஸில் தேடிப்பார். உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் ஆண்டவன் உருவாக்கி வச்சுருக்கான், வேறு எங்கேயுமே உருவாக்கலை. உங்கள் அப்பா இஸ் அ வெரி பிக் வாரியர். சம்பளத்தை வாங்கி உங்ககிட்ட கொண்டு வந்து நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால் நீ கேட்டதை வாங்கிட்டு வரதுக்குள்ளே கோச்சிக்கிட்டு திரும்பி படுத்து நீ தூங்கியிருப்பேன். உன்னை எழுப்பி உன் கையில் அறத்தூக்கத்தில் இருக்கிற உன் கையில் வச்சு நீ கேட்டடா அப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு கண்ணம்மா அப்படின்னு கொடுக்குறாருல்ல, இப்படிப்பட்ட அப்பாக்களை இந்தியாவில் மட்டும் உருவாக்கிட்டு ஆண்டவன் நிறுத்திட்டான், வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட அப்பாக்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே வாரியர்ஸ். என்னைக்கோ ஒரு நாள் போராட்டம் இல்லை, அன்றாடம் 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 புலம்பாமல் புகார் சொல்லாமல் மற்றவங்க இடத்துல போய் என் பொண்ணு இப்படி பண்ண இது எதையும் சொல்லாமல் தனக்குள்ளேயே போட்டு போட்டு அமைக்கிட்டு இருக்கக்கூடிய இரண்டு பேரை பார்க்கணும்னா தாயும் தகப்பனும் தே ஆர் வாரியர்ஸ். அம்மா இன்னும் பெரிய வாரியராக உட்காந்துருக்காங்க. சரி, வாரியராக இருந்தால் போதுமா? யூ ஆர் அ வாரியர் அண்ட் யூ ஷுட் பி அ வைஸ் வாரியர். எங்கே போராடணும் எங்கே போராட வேண்டாம் அப்படின்னு தெரியணும். அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஐ டேர் அப்படிங்கக்கூடிய கிரண் பேடியுடைய புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்வாங்க. அவங்க ஒரு தடவை பயணம் போகிறாங்க, பெரிய பொசிஷனில் இருக்காங்க, திகார் ஜெயிலினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்மணி. அப்போது அவங்க ஒரு பயணம் போகும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்ககிட்ட சொல்கிறாங்க. பயணம் பஸ்ஸில் போகிறாங்க, போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு நபர் ஒரு ஆண் இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க உடனே இன்டர்வியூவர் கேட்குறாங்க, என்ன பண்ணீங்க, நீங்கள் தான் எல்லாம் பயிற்சி எடுத்த பெண்மணி தானே, போலீஸில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிற பெண்மணி தானே, பாஞ்சு பாஞ்சு அடித்து வீழ்த்தி அதுதானே நம்ம கதாநாயகி பண்ணுறதா பார்க்குறோம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ன போது சிரிச்சிட்டே கிரண்பேடி சொல்கிறாங்க, இடத்த மாற்றி வேறு இடத்துல உட்காந்தேன். ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க, இங்கே உட்காந்தா தானே பார்க்குறாங்க, இடத்த மாற்றி இன்னொரு இடத்துல போய் உட்காந்தேன். அவங்க சிரிச்சுட்டு இன்னொன்று சொன்னாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் பாஞ்சு பாஞ்சு அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, போரில் மிக முக்கியமான ஒரு பண்பு இருக்குது, எங்கே அங்கிருந்து நகர்ந்துடணும்னு தோணுதோ அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது மிக முக்கியமான விஷயம். அப்போ யூ ஆர் அ வைஸ் வாரியர், ஜஸ்ட் நாட் அ வாரியர், யூ ஆர் அ வைஸ் வாரியர். அடுத்தது டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீயிங் வாட்ச்ஃபுல். கையில் ஒரு மொபைலை வச்சுருக்கோம், ஃப்ரெண்டுன்னு ஏதோ ஒரு நம்பர் வருது, விடாமல் மறக்காமல் தேடி கண்டுபிடிச்சி தேவையில்லாத குழியை நாமளே பறித்து அதுக்குள்ளே நாமே விழுந்து, பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா, ஐயா என்னப்பா இப்படி இருக்கீங்க, 2024 இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பி, படிப்பே தேவையில்லைம்மா அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி உட்காந்துருக்கோம் இல்லையா. மறுபடியும் புரிஞ்சுக்கோ, பீயிங் வாட்ச்ஃபுல், என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது விலங்குக்கு கூட தெரியும். பூனைகள் நிம்மதியாக உறங்காது, மதில் மேல் பூனை மதில் மேல் பூனைன்னு சொல்கிறல்ல, எந்த பக்கம் குதிக்க போதோன்னு இல்லை, கீழே இருந்தால் மாட்டிக்குவோம் மதில் மேலே இருந்தால் தப்பிக்கிறது ரொம்ப சுலபம்னு பூனைக்கு தெரியும். அந்த அளவுக்கு பீயிங் வாட்ச்ஃபுல், பீயிங் வைஸ் அண்ட் பீயிங் அ வாரியர். ஓ அப்படின்னா என்ன, அப்ஜெக்டிவாக இருக்கிறது, பிரச்சனை வந்துதா பிரச்சனைக்குள்ளே நிற்காமல் தேம்பி தேம்பி அழாமல் பிரச்சனையை விட்டு வெளியில் வந்து பார்க்குற பார்வை, ஆப்டிமிசம், இன்றைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும், இன்னைக்கு தோத்துட்டேனா பரவாயில்ல நாளைக்கும் தோப்பேன், ஆனால் ஐ வில் ஃபெயில் பெட்டர், இன்றைய தோல்வியை விட போராடி நாளைய தோல்வி இன்னும் உயர்வான தோல்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா பாரு, அது பெரிய விஷயம், ஆப்டிமிசம் ரொம்ப பெரிய விஷயமாக அது இருக்கணும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங், என்ன வேலை கொடுத்தாலும் ஒன்றை மிஞ்சி இன்னொரு நபரால் அது பண்ண முடியாத அளவு சிறப்பாக பண்ணுவேன், அது இந்த டேபிளை தொடன்னு சொன்னால் அதையும் பண்ணுவேன், இந்த பூவை அழகாக வைனா அதையும் பண்ணுவேன், இல்லை வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுனா அதையும் பண்ணுவேன், என்ன கொடுத்தாலும், இல்லை மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போமா அப்படின்னு சொன்னால் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ வரதும் தெரியக்கூடாது போகிறதும் தெரியக்கூடாது, ஏதோ காற்று வந்து கலைஞ்சு போன மாதிரி அவ்வளோ நேர்மையாக அவ்வளோ அழகாக பண்ணுறியா,
எஸ் உமன் இஸ் வெரி அப்ஜெக்டிவ், வெரி ஆப்டிமிஸ்டிக். அது மட்டும் இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங். என்ன வேலை கொடுத்தாலும் உன்னை விட உன்னாலேயே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு போய் நின்னியா, வெரி குட். அடுத்தது எம், மைண்ட்ஃபுல். என்ன சிந்திச்சாலும் கவனமாக இரு, என்ன பேசினாலும் கவனமாக இரு. என்ன காரணம், நீ சொன்ன வார்த்தை உனக்கு எஜமான, சொல்லாத வார்த்தைக்கு நீ தான் இன்னும் எஜமான. வாயை விட்டு சொல்லிட்டேன் வை, எடுத்து போட்டு மெல்ல முடியாது. வார்த்தைகளை என்ன வார்த்தை வரணும், எப்போ வரணும், எப்படி வரணும், உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து. மேம் அதுக்குன்னா பேசவே முடியாது, நல்லது பேசாமல் இருக்கிறது அதோட நல்லது தான். எதையோ பேசி நாலு பேரை காயப்படுத்துறத விட எதுவும் பேசாமல் இருக்கிறது இன்னும் நல்லது. அப்படின்னா யூ பிகம் எம், யூ ஆர் வெரி மைண்ட்ஃபுல், மெச்சோர்டு. இன்னும் கொஞ்சம் கூட மன முதிர்ச்சி வர வேண்டும். ஒரு 13 வயசு பெண் குழந்தையை நம்பி வீட்டை கொடுக்கலாம், குடும்பத்தை கொடுக்கலாம், அவளுக்கு அப்புறம் 4 குழந்தைங்க இருந்தாலும் அத்தனை குழந்தைக்கும் சாப்பாடு போட்டு சமைச்சு வேலைக்கு அம்மா கல் வெட்டுறதுக்கோ மண் அள்ளுறதுக்கோ அம்மா போயிருப்பாங்க. அத்தனை பேரையும் இந்த அக்கா காரியால் காப்பாற்ற முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் மூத்த அக்கா அம்மாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஷீ இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் வெரி மைண்ட்ஃபுல். அது மட்டும் இல்லை, வெரி மெச்சோர்டு. அதையும் தாண்டி மோட்டிவேட்டிங். உன்னை சந்திச்சுட்டு போகிற எல்லாருக்கும் மனதில் ஒரு உத்வேகம் வரணும், உன்னை சந்திச்சுட்டு போகிற எல்லாருக்கும் மனதில் ஒரு சந்தோஷம் வரணும். நீ வாயை திறந்து கூட சொல்ல வேண்டாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரொம்ப சோகத்தில் இருக்கலாம், வீட்டில் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு இருக்கலாம், ஒன்றும் பேச வேண்டாம், தோளை தட்டி கொடுத்து எல்லாம் சரியாயிரும், அமைதியாரு அப்படின்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல. என்னன்னு தெரியாதுப்பா, அவன் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தாலே நமக்கெல்லாம் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஆல்வேஸ் மோட்டிவேட்டிங், WOM. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏ, ஸ்டே அலர்ட். கையில் மொபைலை வச்சுக்கிட்டு இப்படியே ரோடு நீ கிராஸ் பண்ணும்போது உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. உங்ககிட்ட யாராவது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த அட்ரஸை சொல்லும்போது உன் பார்வை அதில் இருக்கும், அவங்க பார்வை உண்மையில் இருக்கும், உனக்கு ஒரு நாளும் தெரியவே தெரியாது. அம்மாக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஆனால் அம்மாக்கிட்ட நம்ம கேட்க மாட்டோமே, மேடம் தான் கேட்டாங்க, யார் கேட்டால் எல்லோரும் கேட்பீங்க அப்படிங்க போய் நான் தலையாசிட்டே இருந்தேன். யார் கேட்டாலும் யார் சொன்னாலும் கேட்போம், இப்போல்லாம் வர வர அம்மா சொன்னால் ஆஹா சொல்லாத அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டோம். அதனால் புரிஞ்சுக்கோ, WOMA, ஸ்டே அலர்ட். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. எந்த பஸ்ஸில் ஏறுறோம், எங்கே இறங்குறோம், யார் பார்வை நம்ம மேலேயே இருக்குது, எல்லாவற்றை பற்றியும் கண்கள் அந்த பக்கம் திரும்பாட்டால் கூட கவனம் அங்கே இருக்கணும். ஸ்டே அலர்ட், ஸ்டே அட்டென்டிவ். சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கு, சிதறிப்போக விடாதே. மேடம் இன்னும் அழகாக சொல்வாங்க, நம்ம வளரணும் இப்படி அல்ல இப்படி அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நான் இன்னும் நிறைய காதுகளை வாங்கி வாங்கி கவனிப்பேன். இன்றைக்கி எனக்கு இது கிடச்சிருக்கு, 22/7/2024 எனக்கு இன்னும் கிடச்சிருக்கு, இவ்வளோ நல்ல வார்த்தைகள் இவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இன்னும் வளரணும், இன்னும் நிறைய கேட்கணும். ஸ்டே அலர்ட், ஸ்டே அட்டென்டிவ் எல்லாவற்றுக்கும் மேலே. ஸ்டே அக்கௌண்டபிள். உன்னுடையது தப்பு அப்படின்னா முதல்ல மன்னிப்பு கேட்கும் பெண்ணாக இரு. யாதுமானவள் தன் குறைகளையும் தன் தவறுகளையும் மற்றவர்கள் தோளில் ஏற்ற மாட்டாள், தான் ஏற்றுக்கொள்வாள். ஆமாம் தவறு, இதை நான் மாற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு முதல்ல சொல்கிறவ அவ்வளோதான் இருப்பாள். இவங்க காரணம், அவங்க காரணம், அவங்க காரணம்னு சொல்ல மாட்டாள். அதுக்கும் மேலே பி அடாப்டிவ். எந்த இடத்துல இருக்கியோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போக பழகு. வாழ்க்கையில் பெரிய இடங்களுக்கு போக வேண்டியவங்க நீங்கள். அப்பா அம்மா கொடுக்குற மாதிரி வசதி வாழ்க்கை கொடுக்காத உலகம் பூரா அப்பா அம்மாக்கள் இல்லை. நீ வேலைக்கு போகிற இடமாக இருக்கலாம், திருமணமாகி போகக்கூடிய இடமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்டலில் போய் வேறு யாரோடையோ 10 பேரோட தங்கக்கூடிய இடமாக இருக்கலாம். அக்காமடேட் யுவர் செல்ஃப், பி அடாப்டிவ். கொஞ்சம் கூட அனுசரித்து போ, விட்டு கொடுத்துட்டு போவோம், சுயத்தை இழந்துட்டு போன்னு நான் சொல்லலை. பி அடாப்டிவ், WOMA ஆச்சா, என்க்குள்ளே வந்துட்டோம்ல. என் நௌ, இந்த நிமிஷம் இரு. பேசும்போது அடுத்த கிளாஸோ இல்லை மத்தியான கிளாஸ் இருக்கா இதை பற்றி யோசிக்காமல் இந்த நிமிஷத்தில் இரு. ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது நான் வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது. பி இன் தி ப்ரெசன்ட் நௌ, ஸ்டே நியூ. எப்பொழுதும் புதுமையாகவே இரு. புதிய பெண்ணன் பாரதி பாடலை புதுமை பெண்ணுன்னு பாடினார். புதுமை பெண் என்ன பண்ணுவா தெரியுமா, ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறந்து கொண்டே இருப்பாள். அவரே சொல்வார், இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்வார். இன்றைக்கி புதுசாக பிறந்திருக்கேன், இன்றைக்கி புதுசாக பிறந்திருக்கேன். அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலையும் நீ தூங்கிட்டு இருக்கும்போது, 12 AM தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டு கதவிடுக்கு வழியாக இயற்கையும் இறைவனும் ஒரு அழகான செக்கு கொண்டு வந்து காசோலையை விட்டுட்டு போகிறாங்க. 86,400 அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அந்த செக்கை உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய வினாடிகளுடைய கணக்கு அது. இந்த நிமிடம் வரை, இந்த வயது வரை எத்தனை பேர் அதை பயன்படுத்தியிருக்கோம்? என்றும் புதிதாக இருக்கக்கூடிய நபர்
24 மணி நேரத்தை, அந்த 86,400 வினாடிகளை முழுக்க முழுக்க பயன்படுத்துவாங்க. ஸோ ஸ்டே இன் நவ், ஸ்டே இன் நியூ. அடுத்தது ஸ்டே இன் நோபிள், எண்ணங்கள் உயர்ந்ததாகவே. இதே 22ஆம் தேதி, இதே 7வது மாதம், 2034 வரும். அந்த 34 வரும்பொழுது கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் சொல்லலாம்? அத்தனை பேரும், 5 பேர் 10 பேர்லாம் இல்லை, அத்தனை பேரும் இந்த மேடைக்கு சீஃப் கெஸ்டாக வர தகுதியை வளர்த்துட்டு இருக்கக்கூடும். அதுதான் பெரிய விஷயம். அடுத்தது கேர்ள்ஸ் கிட்ட வரலாம். அந்த வயசில் அதெல்லாம் வந்திருக்கணும், உங்களுக்கு வந்திருக்குங்கிற நம்பிக்கையினால அதை சொல்லலை. ஜி அப்படின்னு எடுத்தாலே ஃபஸ்ட்டு திங் கிராட்டிடியூட், தாய் தகப்பனுக்கு மிகப்பெரிய நன்றி. நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்க, நமக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட நம்ம கேட்கறது கிடையாது, அவ்வளோ நல்ல தாய் தகப்பன். பி கிரேட்ஃபுல், பி கிரேட்ஃபுல்னா பி தேங்க்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். வென் யூ ஆர் கிரேட்ஃபுல், பி கிரேஸ்ஃபுல். பி கிரேஸ்ஃபுல் அப்படின்னா ஒயிலாக நடந்து வரத சொல்லலை நான், ஐம் நாட் டாக்கிங் அவுட் ரேம்ப் வாக்கிங். ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டில் நடந்து வரதையே நான் சொல்லலை, உன்னுடைய செயல்லையும் சிந்தனையிலையும் உன்னுடைய வார்த்தைகள்லையும் நளினம் இருக்கணும், அழகு இருக்கணும், வீரம் இருந்தாலும் அது காட்டமாக பாயக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. அதில் அவ்வளவு அழகாக வீரம் நளினமாக வெளிப்படணும். ஆஸ் அ கேர்ள் பி வெரி கிரேஸ்ஃபுல். சரி, ஜிஐ முதல்ல சொல்லக்கூடியது பி இன்டெலிஜென்ட், அறிவுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இல்லை, பி இன்டெலிஜென்ட், ரைட். அதுக்கு அடுத்தது பி இன்ட்யூட்டிவ், உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கவனிச்சுக்கோ. அடுத்தது இமேஜினேட்டிவ், கற்பனை வளத்த தயவு செஞ்சு வளர்த்துக்கோ. ஆர் அப்படின்னு வந்துட்டோமா, ஆல்வேஸ் பி ரெடி, தயார் நிலையிலேயே உன்னை வச்சிரு. ஓடு அப்படின்னு டூ சொல்றதுக்கு முன்னால் ஓடி இருக்கணும், அந்த வேகத்தில் உடலையும் மனதையும் வச்சுக்கோ, ரைட். சரி, ரெடி ஆயிட்டியா? அதுக்கு அடுத்தது ரெஸ்பான்சிபிள், பொறுப்பெடுத்துக்கோ. நான் நேத்திக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு வந்தேன், நேத்துல முந்தா நேற்று பார்த்தேன் ஒரு பள்ளிக்கூடத்தில், மேடைக்கு வந்து அந்த குழந்தை கேட்டா, குடும்பம் எப்படி எங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் மேடம் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீநிதின்னு நினைக்கிறேன் பேர், ஆமாம் அப்படின்னு கேட்ட போது நான் சொன்னேன், வீட்டில் நீ என்னடா பண்ணுவ மேம், என்ன கேட்குறீங்க மேம், வீட்டில் நீ என்னம்மா பண்ணுவ கேட்ட போது அவ சொன்னா, நான் வீடு கூட்டுவேன் மேடம். நான் சொன்னேன், எல்லோரும் கைத்தட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னேன், ஏன்னா வீடெல்லாம் ஒழுங்காக கூட்டிகிட்டு வர குழந்தைங்க இருக்கீங்க, பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ணுவேன் மேடம். வெரி குட். அடுத்தது என்ன பண்ணுவேன், என் துணியை நானே தோச்சிடுவேன். அம்மா காயப்படுவாங்களே? இல்லை மேம், நான் ஏனே காயப்போட்டு நானே எடுத்து மடித்து வச்சுருவேன் மேம், என் துணிகளை நானே பண்ணுவேன். அதற்கப்புறம் நேரம் கிடைச்சா ஏதாவது ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். நான் சொன்னேன், வீடு கூட்டுறது மட்டும்தான் நீ வீட்டுக்காக பண்ணுற, உன் துணியை நீயே துவைக்கிறது உனக்காக பண்ணுற, பொழுதுபோக்குக்காக ஆர்ட் ஒர்க் பண்ணுறது நீயே பண்ணுற, தாய் தகப்பனுக்காக வேறு ஏதாவது பண்ணுறியா? கண்டிப்பாக பண்ணுறேன் மேம். என்ன பண்ணுறேன், அம்மாவுக்கு சமையலில் உதவுவேன் மேம் நான், அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் தேவைக்கெல்லாம் உதவுவேன் மேம். அப்போ நான் எல்லாத்துக்கும் கை தட்டிட்டு சொன்னேன், எந்த குழந்தை குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதோ அந்த குழந்தைய குடும்பம் சப்போர்ட் பண்ணும், கண்டிப்பாக குடும்பம் கூட நிற்கும். ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும். அப்போது உன் பேர் கவிதாவாக இருக்கலாம், உன் பேர் காருண்யாவாக இருக்கலாம், சவிதாவாக இருக்கலாம். கவிதாவா காருண்யாவா சவிதாவாங்கிறது தாய் தகப்பன் கொடுத்த பேர். ஆனால் மகளாக இருக்கிறதோ சகோதரியாக இருக்கிறதோ பேத்தியாக இருக்கிறதோ நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு. அப்போது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெடினஸ், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட். அதுக்கு அடுத்தது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெசிலியன்ஸ்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது. ரெசிலியன்ஸ்னு என்ன தெரியுமா, எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவையும் எழுந்திருக்கிறது. 20 தடவை விழுந்துட்டேன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னா நின்றுட்டு சொல்லு, 21வது தடவையும் எழுந்திருச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. விழறதுல பிரச்சனையே இல்லை, எழுந்திருக்கிறதுல தான் அத்தனையும் இருக்கு. சரி, அதுக்கப்புறம் எல் வருது இல்லையா, இந்த அக்காக்கள்லாம் வரும்போது உமன் ஆயிடுவேன். எல் வரும்போது ஃபஸ்ட் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங், இவங்க கிட்ட அட்டன்டிவாக இருன்னு சொன்னேன்ல, லிசன் பண்ணு, கவனி, இன்னும் கவனி, சொன்னதை கவனி, சொல்லாததை கவனி, சொல்ல மாட்டேன்னு சொல்லதை கவனி, சொல்லாமல் விட்டதை கவனி, சொல்லாமல் எங்கேயோ பார்த்து மௌனமாக இருக்காங்களா மௌனத்தை கவனி, ஒவ்வொன்றையும் காது கொடுத்து கவனிச்சுட்டே இரு, உடல் மொழியை கவனி, உங்ககிட்ட பேசுகிறவங்க பேசுகிற வார்த்தை மட்டும் இல்லை அவங்க கை கால் அசைவு எப்படி இருக்குது அதையும் சேர்த்து கவனி, பேசாததை கவனி, மௌனத்தை கவனி. உன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, கவிதான்னு 1 தடவை கூப்பிட்டாச்சு, 2 தடவை கூப்பிட்டாச்சு, 3 தடவை கூப்பிட்டாச்சு, அம்மாவுக்கு நிஜமாவே முடியல போல இருக்கு. 40-42 வயசு ஆகும்போது அம்மாக்களுக்கு எல்லாம் எப்படி நீங்க பெரியவளாகும்போது மென்சஸ்குள்ள வந்தீங்களோ அந்த மாதிரி மெனோபாஸ்குள்ள போவாங்க. அடிக்கடி அழுக வரும், முதுகு வலி வரும், முழங்கால் வரி வரும், தலைவரி வரும், மைக்ரைன் வரும். ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. குறிப்பு உணர்ன்னு பாரதி சொல்லுவான்,
வீட்டுக்குள்ள வரும்போதே அம்மா மேல அமிர்தாஞ்சன் வாசனை வருதா? அப்படியே தர தர இழுத்துட்டு போய் சேர்ல உட்காரவே. உட்காருங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு எனக்கு சேர்த்து காஃபி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தேனா யூ ஆர் லிசனர் அப்படின்னு அர்த்தம். லிசன், காதுகளை நல்லா திறந்து வச்சுட்டு கவனி, லிசன் பண்ணிட்டியா? அதற்கு அடுத்தது பண்ண வேண்டிய இன்னொன்று, லாயல், நேர்மையார். உனக்கு நேர்மையாரு, பெத்தவங்களுக்கு நேர்மையாரு, ஆசிரியர்களுக்கு நேர்மையாரு. நேர்மையா இருந்தா விதம் விதமா போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையா இருந்தா சொன்ன பதில ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நேர்மையா இரு. ஸோ யூ வில் லிசன், யூ வில் பி லாயல். அதுக்கு அடுத்தது, இது ரெண்டும் வந்தாச்சு அப்படின்னா யூ வில் பி அ லீடர். ஒன்னால மற்றவங்களுக்கு முன்னால போக முடியும். இந்த அத்தனை பண்புகளும் இருக்கா? யூ ஆர் அ லீடர். எங்கெல்லாம் பொறுப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் எடு. ஹாஸ்டல் குழந்தையா, ஹாஸ்டல் பொறுப்பு எடு, எல்லாவற்றையும் எடு. இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அடுத்தது உமன்ஹுட்டுக்கு உங்களால் தைரியமா வர முடியும். படிப்படியாக மேலே வந்து முழுமையான யாதுமானவளாக மாறினதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் 10 வருஷம் கொடுக்குறேன்னா 2024, இப்போ 18 வயசு இருக்கிற குழந்தைங்கள்லாம் 2034 28 போதும் போதும், ஜாஸ்தி. இந்த அக்காக்களுக்கு முன்னாலேயே நீ மேடைக்கு வந்துடலாம். நீங்கள்லாம் சீஃப் கெஸ்டாக இங்கே வருவீங்க. இதில் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கலாம், பெரிய விவசாயி ஒரு நபர் இங்கே உட்காந்துருக்கலாம், இந்தியாவில் பசியே இனி கிடையாது அப்படின்னு சொல்கிற நபராக மாறலாம், ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம். நீங்கள்லாம் நடந்து வரும்போது கனவு காண்பவர்கள் நடந்து வர மாதிரி இருக்கக்கூடாது. அப்துல் கலாம் ஐயா சொன்னார்ல, நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் வைப்பது கனவு அப்படின்னு சொன்னார்ல. நான் இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். கனவு காண்பவராக இருக்காதீர்கள், கனவுகளாக மாறுங்கள். நீங்களே கனவாக மாறுங்கள். வரும்போது எப்பா இது ஐஏஎஸ் வருதுப்பா, இது ஐபிஎஸ் அதிகாரி வராப்பா, அடுத்து இஸ்ரோல அடுத்தது எந்த சேட்டலைட் அனுப்ப போறாங்களோ தெரியல, இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஏ, இது நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரே வர மாதிரி வராங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது 22/7/2034 மேடையில் நீங்கெல்லாம் யாதுமானவர்களாக இருப்பீங்க. கீழே நாங்கள்லாம், நீங்கள் வந்து மேடைக்கு வரும்போது உங்களுக்காக இதை விட சத்தமாக கைத்தட்டுறதுக்கு வயசானாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் ஆகட்டும், விஜயகுமாரி மேகனாகட்டும், என் கணவர் ஆகட்டும், இங்கே இருக்கிற அத்தனை ரொட்டேரியன்ஸும், வி வில் ஆல் பி சீட்டட். ஃபர்ஸ்ட் ரோல் இருக்க மாட்டோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல் உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து உட்காந்துருவாங்க. ஆஹா பார்த்தது, என் பொண்ணு, என் பையன், என் பொண்ணு, என் பையன் சொல்கிறதுக்கு வந்துருவாங்க. நாங்கள் எங்கே உட்காந்துருப்போம்? கடைசி ரோல உட்காந்துருப்போம். நீ வந்து நின்ன உடனே உட்காந்து கை தட்டக்கூட மாட்டோம். நாங்கள் போட்ட விதை இல்லையா, விதை மண்ணில் விழுந்து தான் முளைக்கும், வார்த்தைகள் விழும்போதே முளைக்கும். அப்படி வந்து உட்காருவீங்கல்ல, வரும்போது உங்களுக்காக கைத்தட்டக்கூடிய ஆட்களாக இருப்போம். யாதுமானவர்களாக மாறுறதுக்கு இல்லை, யாதுமானவர்கள் தான் நீங்கள். விளக்கு எரியும் போது எண்ணெய் உங்ககிட்ட இருக்கு, திரியில எரி நீங்களே எரியறீங்க. அப்பப்போ தூண்டி விடுறதுக்காக யாராவது ரெண்டு பேர் வருவோம், அது மட்டும்தான். 10 வருஷம் கழித்து 2034 இறைவன் அருளும் இயற்கையினுடைய அருளும் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக உங்களை மேடையிலும் கீழே நாங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ, 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 நன்றி, 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 நன்றி சில்ட்ரன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் அப்ளாஸ். மேம், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மேம். ப்ளீஸ் பி சீட்டட் சில்ட்ரன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உட்கார்ந்துங்க. ஒரு இளைய பாரதத்துக்கிட்ட கைத்தட்டல் வாங்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.